வணக்கம் நேயர்களே, நம்மளோட காவேரி நியூஸ் யூடியூப் சேனல்ல யாருக்காவது ஆட் கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்துச்சுன்னா 9940291652 அப்படின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நம்மளோட மெம்பர்ஷிப் சேனலுக்குள்ள இப்போ இருக்க யாராவது சேராம இருந்தீங்கன்னா கீழே இருக்க ஜாயின் பட்டனை பிரஸ் பண்ணி தாராளமா உள்ள சேரலாம். கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிடுறேன். மதம் சார்ந்தோ இல்லை ஒரு குறிப்பிட்ட மத சாயம் அடிப்படையிலையோ இந்த கண்டென்ட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. திறந்த மனசோட இந்த கண்டென்ட் முழுக்க ட்ராவல் பண்ணுங்க, ஒவ்வொரு பார்ட்லையும் ட்ராவல் பண்ணுங்க, அப்போ தான் முழு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். வணக்கம், ஃபைன் ஃபேக்ஸ் வித் கார்த்திக் மயக்குமார். இது வரைக்கும் நாம் பல கண்டென்ட்டை பற்றி விரிவாக பேசியிருப்போம். ஆனால் சபரிமலை ஐயப்பன் கோயிலை பற்றியும் இந்த பந்தள ராஜா குடும்பம் இருக்கல இதை பற்றியும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு வீடியோ வரைக்கும் போட்டது கிடையாதுங்க. ஆனால் இதற்கு நம்ம பண்ண வீடியோஸ்லேயே இதுதான் பெஸ்ட்டு வீடியோன்னு சொல்லலாம். ஏன்னா இது ரிசர்ச் ஒர்க்குக்கே எங்களுக்கு கிட்டத்தட்ட 2.5 வாரம் கிட்ட எடுத்துச்சு. ரிசர்ச் ஒர்க்குக்கு மட்டுமே அவ்வளோ தகவல்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட வீடியோக்குள்ளே புதஞ்சிருக்குங்க. அது மட்டும் கிடையாது, இந்த குறிப்பிட்ட வீடியோ ஒரு பார்ட்டாக உங்களுக்கு வரப்போகிறது கிடையாது, இது ஒரு சீரீஸாக போக போகுதுங்க. கிட்டத்தட்ட 4க்கும் மேற்பட்ட பாகங்களாக இது வெளியிடப்பட போகுது. ஒவ்வொரு பார்ட்டையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த ஷோவில் நம்ம முழுக்க முழுக்க பேச போகிறது எதை பற்றினு பார்த்தீங்கன்னா, சபரிமலை ஐயப்பன் கோயிலை சுற்றி நடந்துகிட்ருக்க மர்மங்கள் என்ன, அது உள்ள ரகசியம் சில விஷயங்கள் காக்கப்பட்டுருக்கல அது என்ன. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் ஒரு தீங்கு நடக்குதுன்னா பந்தளராஜா குடும்பத்துக்கும் நடக்கிறதா சொல்கிறாங்களே, அதில் எந்த உண்மைத்தன்மை இருக்குது? மகர ஜோதி இருக்குல்ல, இது இயற்கையாக நடக்கிற ஒரு நிகழ்வா இல்லை செயற்கையான நிகழ்வா? தமிழர்களுக்கும் அந்த ஐயப்பர் சிலை இருக்குல்ல சபரிமலையில் மூலவர், இதுக்கும் என்ன சம்பந்தம்? பாண்டியர் வரலாறுக்கும் ஐயப்பனுக்கும் என்ன சம்பந்தம்? ஹரிவராசனம் பாடலுக்கான பொருள் என்ன? இப்படி பல விஷயங்களை கேட்கறதுக்கே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்லங்க. இது எல்லாத்தையும் கலந்து கட்டி தான் இந்த ஷோ முழுக்க முழுக்க அமைய போது நிகழ்ச்சிகளை போகலாம். ஐயப்பன் இது ஒரு மந்திர சொல்லாவே இந்த குறிப்பிட்ட 3 மாதங்கள் வரைக்கும் நாம் பிரயோகப்படுத்துவோம். இந்த கண்டென்ட்டுக்குள்ளே நம்ம எலாபரேட்டாக போகிறதுக்கு முன்னாடி இந்த புராண கதை சொல்லப்படுதில்ல, ஐயப்பன் அப்படின்ற கடவுள் எப்படி வந்தார்னு சொல்லிட்டு அந்த கதையை பார்த்துடலாங்க. முதல்ல தேவர்களை அந்த காலகட்டங்களில் மகிஷி அப்படின்ற ஒரு அரக்கி பாட்டி எடுத்துகிட்டு இருந்தாங்களாம். அந்த நேரத்தில் விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து சிவன் கூட இணைஞ்சி பிறந்த குழந்தை தான் மணிகண்டன் ஐயப்பனுங்க. இந்த குழந்தைய பம்பை ஆற்றங்கரையோரம் சிவனும் விஷ்ணுவும் போட்டுட்டு போயிடுறாங்க. இதுக்கான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பந்தள ராஜா ஒருவர் மூலமாக இந்த குழந்தை வளரணும், வளர்ந்த பிறகு இது அவதாரம் அப்படின்றத உணரணும். இதுதாங்க அந்த மகிஷியை அழிக்கிறதுக்கான பிரதான ஆயுதமாக தான் ஐயப்பனோட பிறப்பு அமைஞ்சிருக்கு. இந்த திட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா, பந்தள ராஜா ராஜசேகரன் பம்பை ஆற்றங்கரையோரமாக போயிட்டு இருக்கும்போது ஐயப்பனை கண்டெடுக்கிறாரு. அவருக்கு குழந்தை கிடையாது அந்த ராஜாவுக்கு. இதனால் ஐயப்பனை பட்டத்து இளவரசராக அறிவிச்சு அவரை வளர்த்துக்கிட்டு இருந்தார். ஒரு கட்டத்தில் ராணிக்கு தாங்க முடியாத வலி ஏற்படுது. அந்த நேரத்தில் புலிப்பால் மட்டும்தான் ராணியோட உயிரை காப்பாற்றும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அங்கிருந்த மந்திரிமார்களாக இருக்கட்டும், ஐயப்பனை யார் யாருக்கெல்லாம் பிடிக்காதோ இவர் இந்த பதவியில் வரக்கூடாது ஆசைப்படுவாங்களே அவங்கெல்லாம் ஒரு விஷயத்தை முன் வைக்கிறாங்க. புலிப்பால் கொண்டு வந்தால் மட்டும்தான் ராணியோட உயிரை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு அப்போ எல்லாருமே தயங்கி நிற்கும் போது ஐயப்பன் அந்த சின்ன வயசுலேயே துணிஞ்சு களமிறங்கி காட்டுக்குள்ளே போயிட்டு புலிப்பாலை கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் புளியும் சேர்த்து அழைச்சிட்டு வந்தார். அதுக்கு பிறகு எல்லாருக்குமே தெரியுது இவர் ஒரு அவதாரம், சாதாரண மனுஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கு பிறகு தான் சபரிமலை கோயில் அப்படின்ற ஒன்று உதயமாகியிருக்குங்க. இந்த கோயிலை கட்டுறதுக்கான வழிமுறையை ஐயப்பன் இந்த பந்தள ராஜா குடும்பத்துக்கிட்ட சொல்லிட்டு போனாராம். இது எல்லாமே புராண கதைகள். ஓகே, சொல்லப்பட்ட கதைகளை பார்த்துட்டோம். சொல்ல மறந்த பல கதைகளும் பல அறிவியல் ரீதியான விஷயங்களையும் இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். கடவுள் ஐயப்பனுக்கும் இந்த பந்தள குடும்பத்துக்கும் என்ன உறவுன்றது இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஓகே, இந்த பந்தள ராஜா குடும்பத்துக்கு தனி மவுஸ் இருக்குங்க. அதாவது சபரிமலை சன்னதி இருக்குல்ல, இங்கே போயிட்டு நீங்கள் வீடியோ எதனா ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த குடும்பத்தோட ஒப்புதல் அவசியங்க. இவங்களோட ஒப்புதல் மட்டும் கிடச்சிருச்சுன்னா நீங்கள் 18 படி ஏறி கேமராவை கொண்டு போயிட்டு மூளை வர அப்படியே படம் பிடிக்க முடியும். அந்தளவு பவர்ஃபுல்லான ஃபேமிலியாக இப்போ வரைக்கும் திகழ்ந்துகிட்டு இருக்காங்க. சபரிமலை கோயிலில் பந்தள ராஜாவோட பேரில் தனி அறை ஒதுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க ஒரு சில பகுதிகளுக்கு அவங்களோட பெயரை சூட்டப்பட்டிருக்கு. இந்த ராஜ குடும்பத்தினர் இருப்பாங்களா அவங்களோட பேரை சொல்கிறாங்க. இந்த கோயிலோட ஒட்டுமொத்த பூஜை பொறுப்பும் வேறு யாருக்கிட்டேயும் கிடையாது, இதே பந்தள குடும்பம் கிட்ட தான். சபரிமலை ஐயப்பன் கோயில் நட சாத்தப்பட்டதும் அதோட சாவி இருக்குது பார்த்தீங்களா, இது முற்று முழுதாக பந்தள அரண்மனைக்கிட்ட ஒப்படைக்கப்படும். இதே நேரம் ஐயப்பன் சிலைக்கு அணிவிக்கிற ஆபரணங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே பந்தள அரண்மனையில் வச்சு தான் பாதுகாக்கப்படும். அண்ட் இதுக்கு எல்லா விட அல்டிமேட்டான ஒரு விஷயம், ராஜ குடும்பத்தில் யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா ஐயப்பன் கோயில் 12 நாட்கள் வரைக்கும் மூடப்பட்டுருங்க, நட சாத்தப்பட்டுரும். இந்த பந்தள ராஜா குடும்பத்தில் ஒருத்தர் இறந்தா கூட எவ்வளோ தூரம் கனெக்டிவிட்டி பார்த்தீங்களா இந்த குடும்பத்துக்கும் ஐயப்பனுக்கும். கேரளாவோட பெரும் பகுதியும் தமிழகத்தோட ஒரு சிறு பகுதியும் கூடுற இடம் தான் பந்தள நாடுங்க.
இந்த பந்தள ராஜ குடும்பம் சொன்னோம் பாத்தீங்களா, அவங்களோட நாடு. சபரிமலையில இருந்து கரெக்டா 100 கிலோமீட்டர் தூரத்துல பந்தள அரண்மனை அமைக்கப்பட்டிருக்கு. இந்த பந்தள குடும்பத்துல ராஜாவை எப்படி தேர்வு பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலகட்டங்கள் இருக்கும் பாத்தீங்களா, ஒரு ராஜா இருப்பாரு, அவருக்கு மகன் பிறக்கிறாங்க அப்படின்னா அதுல மூத்த மகன் யாரோ அவரு தான் அடுத்த மன்னர் அறிவிக்கப்படுவாரு. ஆனா இந்த பந்தள ராஜ குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாதுங்க. அந்த குடும்பத்திலேயே யாருக்கு வயசு அதிகமா இருக்கோ அவங்களதான் அவங்க ராஜாவை தேர்வு பண்ணி அவரை அந்த இருக்கையில் அமர வச்சு அழகு பார்ப்பாங்க. இவங்களுக்கு ராஜாவாக தேர்வு பண்ணதும் அந்த காலத்தில் வர மாதிரி வாள்லாம் கொடுத்து நடக்க வைப்பாங்க அப்படிலாம் கிடையாதுங்க. ஏற்கனவே சொல்லிட்டேன், வயசில் மூத்தவங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நடக்கிறதுக்கே கொஞ்சம் சிரமப்படுறவங்க தான். கிரீடம் மாதிரியே ஒரு சின்ன தலைப்பாகை செஞ்சு அதை அந்த தேர்வு பண்ணப்படுற அரசர் இருக்காரலாம் குடும்பத்தில், அவர் தலையில் அணிவிச்சு அழகு பார்க்குறாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சசிவர்மா அப்படின்றவர் தான் கடைசியாக ராஜாவாக தேர்வு பண்ணப்பட்டிருந்தவர் அந்த பந்தல குடும்பத்தில். ஐயப்பன் காலம் மட்டும் கிடையாது, அதுக்கு முற்பட்ட சில காலங்களே பார்த்தீங்கன்னா ஒரு ராஜ குடும்பம் இருக்குன்னா அதில் ராஜாவை நம்பி இருந்ததை விட ராணியை நம்பி தான் அந்த குடும்பம் முன்னேறி போகுமாங்க. இது இந்த விஷயத்தில் விதிவிலக்கு கிடையாது. இவங்களுக்கு என்னதான் ராஜான்ற அங்கீகாரம் பந்தல குடும்பத்துக்கு கிடைச்சா கூட அந்த குடும்பத்தில் ராணி இருப்பாங்களே அவங்க தான் இந்த மாலை போட்டு மலைக்கு போகிறாங்களே சபரிமலை பக்தர்கள், இவங்களுக்கு ஆசி வழங்குவாங்க. அதாவது மாலை போட்டிருக்க பக்தர்கள் இந்த குடும்ப ராணி இருக்காங்களே அவங்களோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. அந்த குடும்பத்தில் யார் மூத்த ராணியாக இருக்காங்களோ அவங்களுக்கு உடம்பு சரி இருக்கிற வரைக்கும் அவங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு உடல்நிலை ஏதாவது கோளாறு ஏற்படுது, சரியாக அவங்களால கையை காலை கூட தூக்க முடியல அப்படின்ற கட்டத்தில் அடுத்தடுத்த ராணி தரநிலையில் இருப்பாங்களே அவங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இந்த குறிப்பிட்ட அரண்மனை இருக்கலாம் இங்கே பந்தள அரண்மனை. இது இப்போது சுற்றுலா தலம் மாதிரி காட்சி அளிக்குது. சபரிமலைக்கு போனால் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அந்த அரண்மனைக்குள்ளே போய் நம்ம சுற்றி பார்க்கலாம். அப்படி சுற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் இந்த ஆசீர்வாத நிகழ்வும் நடக்குங்க. ஏன்னா ஐயப்பனை வளர்த்த குடும்பம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட கண் கண்ட ஒரு கடவுளாக திகழ்ந்துக்கிட்டு இருக்க ஐயப்பனோட ஆசி கிடைக்கணும் அப்படின்னா பூரண நல்லாசியாக அதை மாற்றுற சக்தி இந்த ராணிக்கு இருக்கிறதா பக்தர்கள் நம்புகிறாங்க. அதனால தான் ஐயப்பனை வணங்கிறதுக்கு முன்னாடி இவங்களோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போகிறாங்க. இந்த அரண்மனை சுற்றுலா தலம் மாதிரி இப்போ மாறிடுச்சு அப்படின்னா இவங்க எங்கே இருப்பாங்க அந்த கேள்வி உங்களுக்கு வருதுலங்க. இந்த குடும்பத்தினர் அதையும் சொல்கிறேன். இந்த அரண்மனைக்கு பின்னாடி சின்னதாக ஒரு வீடு இருக்குங்க. இங்கே தான் இந்த ராஜ குடும்பம் இப்போ வரைக்கும் வசிச்சுட்டு வராங்க. ராஜ குடும்பத்தில் பெரும்பாலானவங்க வெளிநாடுகளுக்கு போயிட்டாங்க, அதுதான் உண்மை. இந்த பந்தள குடும்பத்தில் சொல்கிறேன் ரொம்ப சொற்ப எண்ணிக்கையில் மட்டும்தான் கேரளாவில் இருக்காங்க இந்த குறிப்பிட்ட பந்தள ராஜ குடும்பத்தில். மற்றபடி அந்த இரத்த சம்பந்தங்கள் எல்லாருமே அந்த குடும்பத்தில் இருந்தவங்க வெளிநாடுகளில் தான் இருக்காங்க இப்போ வரைக்கும். ஒரே ஒரு நாளில் மட்டும் இவங்க எல்லாருமே உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் ஒரே இடத்துல அணி திரழ்வாங்க. இந்த அரண்மனை இருக்கல அந்த வீடு பின்னாடி சொன்னேன், அங்கே அணி திரழ்வாங்க. அந்த ஒரு நாள் வேறு எதுவுமே கிடையாது. ஐயப்பனோட பிறந்த நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திரம்ங்க. அந்த குறிப்பிட்ட நாளில் மட்டும்தான் எல்லாம் ஒன்று சேருவாங்க, நல்லா வகை வகையாக உணவுகளை சமைச்சு எல்லாரும் ஒன்றா அமர்ந்து ஒன்று ஒரு சில நாட்கள் வரைக்கும் அங்கே சந்தோஷமாக இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்கவுங்க ஊருக்கு பிரிஞ்சு போவாங்க. இந்த பந்தள ராஜ குடும்பத்துக்கு ரெண்டு வழிகளில் இருந்து பணம் போகிறாங்க. அதில் ஒரு வழி பார்த்தீங்கன்னா நாம் சபரிமலை போகிற பக்தர்கள் நாம் அங்கே கொடுக்குற பாருங்க காணிக்கை, இது இந்த குடும்பத்துக்கு போகும். அண்டு கவர்மெண்ட் இருக்குல்ல கேரள கவர்மெண்ட், இவங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நிதி உதவி மாதிரி இந்த குறிப்பிட்ட மன்னர் குடும்பத்துக்கு கொடுப்பாங்க. இந்த ரெண்டே ரெண்டு மூலங்கள் மட்டும்தான் இவங்களோட நிதி மூலமாக திகழ்ந்துகிட்டு இருக்கு. இந்த பாதுகாப்பான அரண்மனை சொன்னேன் பார்த்தீங்களா, இதில் முக்கியமான ஒரு விஷயம் ஓலைச்சுவடிகள். ஓலைச்சுவடிகள் அப்படின்னாலே நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக மைண்டு போகிறது நம்ம ஊர் தான், தமிழகம் தான், வேறு உலகத்தோட எந்த மூலைக்கும் மைண்டு போகாது. அந்தளவு ஓலைச்சுவடிகள் தமிழகத்தில் குவிஞ்சி கிடந்துச்சு. இதுதான் உண்மை. இப்போ வரைக்கும் பெரும்பாலான ஓலைச்சுவடிகள் தேடி தேடி சுற்றிக்கிட்டு இருக்கோம், கிடைக்கல. இது எல்லாமே ஒவ்வொரு படையெடுப்புகள்லேயும் நிறைய பேர் அவங்க நாட்டில் மருத்துவ குணங்கள் தேவைப்படன்றதுக்காக நோட்ஸ் எடுக்கணுன்றதுக்காக நம்ம ஓலைச்சுவடிகளை திருடி கொண்டு போயிருக்காங்க. இங்கே இருக்க நமக்கு அதோட மகத்துவம் பெருசாக தெரியல, மேலை நாட்டை அவர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. இதே மாதிரி ஒரு விஷயந்தான் ஐயப்பனோட ஓலைச்சுவடிகளும் சொல்லாங்க. இந்த பாதுகாக்கப்பட்ட அரண்மனையில் இந்த ஓலைச்சுவடிகள் எல்லாமும் இப்போ வரைக்கும் பாதுகாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதில் பல பேர் பல விதமாக விஷயங்களை சொல்கிறாங்க. அதாவது உலகம் சம்பந்தமான எதிர்பார்ப்புகள் கணிப்புகள் இருக்கும் பார்த்தீங்களா, எப்பப்போ உலகத்தில் என்னென்ன நடக்கும்னு சொல்லிட்டு இந்த கணிப்புகள் எல்லாமே ஐயப்பன் பயன்படுத்தியதாக சொல்லப்படுற அந்த ஓலைச்சுவடிகளில் இருக்கிறதா ஒரு சாராக நம்புகிறாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன நம்புகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய மந்திர உச்சாடனங்கள் அதில் இருக்கும், மந்திர சொற்கள் அதில் பயங்கரமாக இருக்கும், அதை நாம் வாசித்து பிரயோகப்படுத்துகிறோம் அப்படின்னா எல்லா சக்திகளையும் ஒன்று திரட்டுற மிகப்பெரிய வல்லமை, கடவுளுக்கு இணையான வல்லமை கிடைக்கும்னு நம்புகிறாங்க. அதுலேயே ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பில்லி சூனியம் கேரளானாலே உங்களுக்கு மாந்திரீகம் இது ஞாபகத்துக்கு வந்துடும் இல்லையா, இது சார்ந்த நிறைய விஷயங்கள் கூட சித்து விளையாட்டுகள் சம்பந்தமான மந்திர சொற்கள் கூட இந்த ஓலைச்சுவடியில் இருக்கிறத ஒரு சாராக நம்புகிறாங்க. இப்படி பலரும் பலவிதமாக நம்புகிறாங்களே. இதை பற்றி அந்த பந்தள ராஜ குடும்பம் இருக்காங்களா அவங்கக்கிட்ட கேட்டால் அவங்க வேறு மாதிரி சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது போல் மக்கள் பல பேர் பல விதமாக நம்புகிறாங்கன்னு எங்களுக்கே காதுக்கு விஷயம் வருது, ஆனால் அதில் எதுவுமே உண்மை கிடையாதுன்னு பந்தள ராஜ குடும்பம் அடித்து சொல்லுதுங்க. அவங்க சொல்கிற விஷயம்
இந்த ஓலைச்சுவடிகளை பயன்படுத்தி ஐயப்பன் படிச்சிருக்கலாம்னு சொல்கிறாங்க. கல்வி அறிவுக்காக இந்த ஓலைச்சுவடிகளை ஐயப்பன் பயன்படுத்தியிருக்கலாமா? அண்ட் அவங்க இன்னொரு விஷயமா பதிவு பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இந்த ஓலைச்சுவடிகளில் நிறைய மருத்துவம் சம்மந்தமான குறிப்புகள் இருக்குன்னு அடித்து சொல்கிறாங்க. இந்த ரெண்டு விஷயத்துக்கு மேலே முக்கியமான ஒரு விஷயத்தை அந்த குடும்பம் அன்வீல் பண்ணியிருக்காங்க. லிப்பி விட்டு இன்னொன்று தமிழ் எழுத்துக்கள் இருக்குல்ல, அதுவும் படிக்க முடியாத, இப்போ இருக்க தமிழ் தலைமுறையினரை படித்து புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ கடினமான தமிழ் எழுத்துக்கள் அந்த ஓலைச்சுவடியில் இருக்காங்க. இது யாரோ அன்அஃபிஷியல் பர்சன் சொன்ன விஷயங்கள் கிடையாது, பந்தள ராஜா இருக்கார்ல அவர் வரைக்கும் பதிவு பண்ணுற விஷயமே இதுதான். உலகமே மிகப்பெரிய அளவில் போற்றிக்கிட்டு இருக்க ஒரு கடவுள் படித்த ஓலைச்சுவடிகளில் தமிழ் எழுத்துக்கள் இருக்கிறதா அந்த குடும்பம் கிளைம் பண்ணுதுங்க. தமிழ் தான் கடவுள் அப்படின்ற ஒரு வாக்கியம் இருக்குல்ல, அதுக்கு உயிர் கொடுக்குற வகையில் தான் அந்த குடும்பத்தோட இந்த கிளைம் அமைஞ்சிருக்கு. இந்த பந்தள ராஜ குடும்பம் இவ்வளோ மகத்துவம் இருக்குது, இவ்வளோ வருஷமாக அவங்க ஐயப்பனோட ஒவ்வொரு பொருட்களையும் பாதுகாக்கிறாங்க, அவர் பயன்படுத்தினதா இவங்க சில கூற்றுகளையும் முன்வைக்கிறாங்க இப்படின்ற விஷயங்கள்லாம் பார்த்துட்டோம். அடுத்ததா, இந்த குடும்பம் பாசிட்டிவாக மட்டும் பார்க்கறது கிடையாது, சில நெகட்டிவ் பர்செப்ஷனுக்கும் உட்பட்டிருக்கு. அதை பற்றி ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இந்த அரண்மனை இருக்கலைங்க, பந்தள அரண்மனை, இது ஒரு பக்கம் மட்டும்தான் நிலத்தால் சூழப்பட்டது, மற்ற மூணு பக்கமும் நீரால் சூழப்பட்டது. இந்த சபரிமலை போன ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்சிருக்கும், அந்த கடைவீதி மாதிரி இருக்கும் அந்த அரண்மனை போகிற வழியில் நிலம், அதை சுற்றிலும் ஆறு மட்டும் தாங்க ஓடிக்கிட்டு இருக்கு. போயிருந்த எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் உயரமாக போக போக மேலே போக போக அங்கேருந்து கீழே பார்த்தீங்கன்னா வெறும் மரங்கள் மட்டும்தான் தெரியும். பந்தள அரண்மனை, இந்த அரண்மனைன்ற ஒரு கான்செப்டே உள்ளே இல்லைப்பா அப்படின்றதான் நீங்கள் நினைப்பீங்க. அந்த அளவுக்கு மரங்கள் சூட மறைச்சி வச்ச மாதிரி தான் இந்த அரண்மனை முழுக்க முழுக்க கட்டப்பட்டிருக்குங்க. இந்த காலகட்டங்களையும் அவ்வளோ மரங்களை பற்றி சொல்கிறோம், அந்த காலகட்டங்களில் அப்போ எவ்வளோ மரங்கள், எவ்வளோ இயற்கை வனப்பு மிகுந்ததாக இருந்திருக்கும், அரண்மனை எவ்வளோ மறைக்கப்பட்டிருக்கோ யோசிச்சு பாருங்கள். இந்த அரண்மனைக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி போனீங்கன்னா அந்த புறத்து அரண்மனை இருக்குங்க. பொதுவாக ராஜாக்கள் பயன்படுத்துகிற அரண்மனையில் பார்த்தீங்கன்னா அங்கேயே அந்த புறம் அப்படின்ற ஒன்று இருக்கும். ஆனால் இந்த குறிப்பிட்ட பந்தள அரண்மனை அதுலேருந்து விதிவிலக்கு, கொஞ்சம் தூரம் தள்ளி தான் தனியாக வச்சுருக்காங்க, அதை ரொம்ப 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 மறைவாக அது இருக்குங்க. இந்த பந்தள அரண்மனை சொன்ன பார்த்தீங்களா, அது எந்தளவு மறைவாக இருக்கோ அதை விட 10 மடங்கு மறைவாக தான் அந்த புறத்து அரண்மனை அங்கே கட்டப்பட்டிருக்கு. இந்த அரண்மனையில் தான் ஐயப்பன் வாழ்ந்ததாக கூட ஒரு கூற்று நிலவிக்கிட்டு இருக்குங்க. இதில் ரகசிய அறைகள் நிறைய இருக்குது, அதில் குறிப்பிட்ட ஒரு அறையை பற்றி சொல்லி ஆகணும். இந்த அறைக்குள்ளே நீங்கள் நுழையிறீங்க அப்படின்னா இது நேராக உங்களை ஆறு ஓடுற இடத்துக்கு கூப்பிட்டு போதுங்க. அதாவது வெளியிலேருந்து ஒருத்தர் பார்த்தாங்கன்னா அரண்மனைக்குள்ளே ஆறு போகிற விஷயத்த அவங்களால நம்பவே முடியாது, அதை பற்றி கணிக்க கூட முடியாது, எப்படி இதுக்குள்ளே வர மாதிரி கட்டியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அந்தளவு ரகசிய அறை கொண்ட ஒரு கட்டுமானத்தையும் உள்ளே பார்க்க முடியுதுங்க. இதை கூட அந்த பந்தள ராஜா குடும்பத்தினர் என்னவா நம்புகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐயப்பன் குளியலிட்ட இடமா இது இருந்திருக்கலாம்னு நம்புகிறாங்க. எதுக்கு இந்தளவு மறைச்சி 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 கட்டியிருக்கணும், இப்போ வரைக்கும் சுத்தமாக புரியலைங்க. அதுவும் இந்த ஒரு ரகசிய அறை மட்டும் கிடையாது, நான் சொன்னது இந்த ஒன்றத்தை பற்றி மட்டும்தான். ஆனால் மற்ற எல்லா அறைகளை பற்றியும் அந்த பந்தள ராஜா குடும்பத்துக்கிட்ட கேட்டால் அவங்க வாய் திறக்கிறது கிடையாது. நாங்கள் இதை பற்றி வெளியே சொல்கிறதில்ல, அந்த கொஸ்டினை நீங்கள் தவிர்த்துருங்கன்னு அவங்களே சொல்கிறாங்க. இந்த அரண்மனைக்கு அருகில் பார்த்தீங்கன்னா ஐயப்பன் கோயிலுக்கு குடும்பம் குடும்பமாக பல பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. சன்னிதானத்தில் இருக்கிறது மட்டும் ஐயப்பன் கிடையாது, கீழே அந்த அரண்மனைக்கு அருகிலையும் ஒரு ஐயப்பன் கோயில் இருக்குங்க, போனவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த பெண்களுக்கு மேலே வர்றதுக்கு அனுமதி இல்லைன்ற ஒரு விஷயம் நிலவிட்டுருக்கு பார்த்தீங்களா, அனுமதி கொடுக்க மாட்டோம் இல்லைன்னு எப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த பெண்களோட குறையை போக்குற வகையில் தான் கீழே ஒரு ஐயப்பன் சிலையை நிறுவப்பட்டிருக்குங்க. அதுக்கு தான் பெண்களும் குடும்பம் குடும்பமாக வருவாங்க சாமியை பார்க்குறதுக்காக. ஐயப்பனோட ஆபரணங்கள் இருக்குல்ல, அது எல்லாமே அந்த கோயிலில் வைக்கப்பட்டிருக்குங்க. அதாவது பந்தள ராஜா ராஜசேகர் இருக்கார்ல, அதாங்க ஐயப்பனை கண்டெடுத்து வளர்த்தவர். அவருக்கு தன்னோட வளர்ப்பு மகனை முழுக்க முழுக்க ராஜாவாக்கி பார்க்கணும் அப்படின்றதா ஆசை பயங்கரமாக இருந்திருக்கான். அதுக்காகவே நிறைய ஆபரணங்களை அவர் செஞ்சுக்கிட்டே இருந்தாராம், அவர் பாட்டு சொல்ல சொல்ல செஞ்சுக்கிட்டே இருந்தாங்களா ஐயப்பனுக்காக. ஆனால் ஐயப்பனுக்கு இந்த ஆபரணங்கள் மேலே சுத்தமாக பற்றே இல்லையாங்க. இருந்தாலும் தந்தையோட ஆசை பழிக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணத்தில், சரி நீங்கள் இவ்வளோ நகைகளை செய்கிறீங்க நான் போட்டுக்கிறேன், மலை மேலே எடுத்துகிட்டு வந்து வைங்க, 3 நாட்கள் வரைக்கும் நான் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் கழட்டிடுங்கன்னு ஐயப்பன் உத்தரவிட்டதாகவும், இதுக்கு அவரோட தந்தை ஆனந்த கழிப்பில் ஆழ்ந்ததாகவும் அதே குடும்பம் ஒரு கூற்றை முன்வைக்கிறாங்க. இந்த பந்தள குடும்பத்துக்கும் ஐயப்பனுக்கும் இன்னொரு மிகப்பெரிய உறவு இருக்கிறதா இந்த குடும்பம் இப்போ வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்குங்க. அவங்க இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சபரிமலை ஐயப்பன் கோயிலில் என்னென்னலாம் நடக்குதோ அது அப்படியே இந்த பந்தள ராஜ குடும்பத்துலேயும் நடக்குமாங்க. அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டியும் அந்த குடும்பம் சொல்லிச்சிங்க. சசிவர்மா பற்றி சொன்ன பார்த்தீங்களா ராஜா, அவர் சொல்கிறாருங்க இந்த விஷயத்த என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டி கோயிலில் விபத்து ஏற்பட்டுச்சு, இந்த சபரிமலை கோயிலில் தான். இந்த கோயிலில் விபத்து ஏற்பட்ட அதே நேரம் இந்த பந்தள ராஜ குடும்பத்தில் 3 பேர் இறந்தாங்களாம். இங்கே விபத்து, இந்த குடும்பத்தில் 3 பேர் இறப்பான். என்னப்பா சும்மா அதெல்லாம் சொல்கிறாங்களா அப்படின்னு
உண்மையிலே ஒரு விபத்து நடந்துச்சுங்க, அது உண்மைதான். அதை பற்றியும் பார்க்கலாம். இவர் சொன்னார் இல்லைங்க, அந்த ஒரு விபத்து நடந்துச்சு, அதே மாதிரி எங்கள் குடும்பத்துலேயும் மூணு பேர் இறந்தாங்கன்னு சொல்லிட்டு. அந்த விபத்து வேறு எதுவுமே கிடையாது. கடந்த 2011 ஜனவரி 14 ஜனவரி 14 கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வர்றது மகர ஜோதி தான். அங்கே தான் அந்த விபத்து நடந்துச்சு. மகர ஜோதி தரிசனத்துக்காக பக்தர்கள் கூட்டம் முண்டி அடிச்சுக்கிட்டு போச்சுங்க, அவ்வளோ கூட்டம். கடலலை வரும் பார்த்தீங்களா, அது போல் மனித தலைகள் தெரிஞ்சால் அப்படி இருக்கும், அந்தளவு கூட்டம் இருந்துச்சு. அப்போ பக்தர்கள் தரிசனத்தை முடிச்சுட்டு திரும்புகிறப்போ புல்மேடு பகுதி இருக்கலங்க, அங்கே கூட்ட நெரிசல் பயங்கரமாக ஏற்பட்டு 109 பக்தர்கள் நெரிசல்லையே மாட்டி இறக்குறாங்க. அது மட்டும் இல்லை, 100 மேற்பட்டவங்களுக்கு கடுமையான காயம் வரை ஏற்பட்டுச்சு. இந்த விஷயத்தில் கேரள மாநில அரசு இருக்குல்ல, இதை போட்டு கேரள உயர்நீதிமன்றம் கீழே கீழேன்னு கிழிச்சாங்க. நீங்கள் என்னத்தை பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கீங்க, 100 பக்தர்கள் இறக்குறாங்கன்னா உங்களோட ஒட்டுமொத்த நடவடிக்கையும் எங்களுக்கு சந்தேகத்தை எழுப்புற மாதிரி இருக்குன்னு உயர் நீதிமன்றம் அடுக்கடுக்கான கேள்விகளையும் நிறைய கடுஞ்சொற்களையும் பிரயோகப்படுத்தியிருந்தாங்க அந்த காலகட்டங்களில். ஏன்னா 1-2 இல்லைங்க, 109 உயிருங்க. ஸோ உயர் நீதிமன்றம் கோபப்பட்டதில் தப்பே இல்லைன்னு தான் தோணுச்சு. அந்த நேரத்தில் நம்ம இஸ்ரோ இருக்காங்களே, அவங்க ஒரு உதவி செய்ய முன் வந்தாங்க. இது போல் ஐயப்ப கோயில் மலை இருக்க பார்த்தீங்களா சுற்றி, இதுவும் சரி மகர ஜோதி தரிசனத்தப்போ மக்கள் கூடுறாங்களே அந்த இடமும் சரி, இது எல்லாத்தையுமே மேலே இருந்தபடியே செயற்கைக்கோள் புகைப்படங்களாக எடுத்து முன்னாடி நாங்கள் சொல்லிடுவோம், இந்த இடத்துல உள்ள கூட்டம் இருக்குது இல்லை, டென்சிட்டி அதிகமாக இருக்குது இல்லைன்ற விஷயத்தை பதிவு பண்ணிவிடுவோம், இதுக்கான ஒரு எக்யூப்மெண்ட்டை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு இஸ்ரோ முன் வந்தாங்க. ஸோ இந்த விபத்து நடந்தது உண்மை, அதை தொடர்ந்து இவ்வளோ விஷயங்கள் நடந்தது உண்மைங்க. இதே பந்தள ராஜ குடும்பம் இன்னொரு விஷயத்தையும் பதிவு பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயப்பனை அரசராக்கி பார்க்கணும் அப்படின்ற ஆசை யாருக்குமே இல்லையாங்க அந்த காலகட்டங்களில். மன்னர் இருக்கார்ல, அவரை தவிர்த்து வேற யாருக்குமே இல்லையா. ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்களா, இவரை எப்படியாச்சும் கொண்டுடணும் அப்படின்ற திட்டத்தை அவங்க தீட்டினதாகவும், இதன் விளைவாக தான் புலிப்பால் அப்படின்ற ஒரு வெற்று நாடகத்தை அவங்க முன்னெடுத்ததாகவும், காட்டுக்கு போன மணிகண்டன் இறந்துடுவார்னு நினச்சிருக்காங்க, ஆனால் அவர் திரும்பவும் வந்தார். அந்த வந்த புலிகள் இருக்குல்ல, அது எல்லாமே தேவர்கள் அப்படின்ற விஷயத்தையும் அந்த குடும்பம் இப்போ வரைக்கும் ஆணித்தரமாக நம்புதுங்க. இதுக்கெல்லாம் மேலே இந்த ஐயப்பன் இருந்த ஒரு காலகட்டமாக இந்த பந்தள குடும்பம் ஒரு குறிப்பிட்ட காலத்தை அவங்க முன்னெடுத்துறாங்க, அது 17 யோசிச்சு பாருங்கள். இப்போ இருந்து கணக்கு பண்ணிங்க அப்படின்னா மேக்சிமம் 400 மட்டும்தான், 300-400 மட்டும்தான் ஐயப்பன் அப்படின்ற ஒரு பெயரே இந்த உலகத்துக்கு தெரிய வந்திருக்கு. இந்த குடும்பம் கிளைம் பண்ணுற அந்த ஒரு விஷயத்தை பற்றி பார்த்தீங்கன்னா, இதே 17 இந்தியாவில் இன்னொரு விஷயமும் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த ஆங்கிலேயர்களாக இருக்காங்களே, கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வர ஆரம்பிச்சுட்டு இருந்த டைமும் அதுதான். பந்தள நாட்டை ஒரு கட்டத்தில் ஆங்கிலேயர்கள் கைப்பற்றிட்டாங்க. இவங்க கிளைம் பண்ணுறாங்க பாருங்கள், 17 பந்தள குடும்பம், அதே காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயமும் நடக்குது. இந்த ஆங்கிலேயர்களுக்கு இருக்க பொதுவான ஒரு பழக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள்லேயும் என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடக்குதோ அதை குறிப்பாக அவங்க எழுதி வைப்பாங்களாம். அவங்க அது மாதிரி பல குறிப்புகளை எழுதி வச்சுருந்துருக்காங்க. இதில் ஐயப்பனை பற்றியோ அந்த அரைக்கு மகிழ்ச்சி இருக்கல இதை பற்றியும் எந்த குறிப்பும் இல்லையாங்க. இதனாலேயே ஒரு குழப்பம் ஏற்படுது. 17 நடந்ததாக சொல்லப்படுற இந்த கதை, ஆங்கிலேயர்கள் குறிப்பிட்ட காலத்தில் உள்ளே போயிருக்காங்க, ஆனால் அவங்க குறிப்பில் இல்லையே, அது எப்படி? இவங்க வேணும்னே மறைச்சாங்களா, இல்லை இந்த குறிப்பிட்ட ஐயப்ப அவதாரம்ன்ற விஷயம் அங்கே நடக்காமல் போயிடுச்சான்னு பலரும் பலவிதமான கருத்துக்களை தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ வரைக்கும் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதுதான் உண்மை. 17 முன்னாடியே இந்த இடத்துல ஐயப்பன் கோயில் இருந்ததாகவும் சிலர் சொல்கிறாங்க. அதாவது இந்த குடும்பம் கிளைம் பண்ணுற மாதிரி 400 உட்பட்ட வரலாறு இது கிடையாது, இதுக்கெல்லாம் முன்னாடி இருந்த வரலாறு தான் ஐயப்பன் கோயில். ஆனால் இதை இவங்க தங்களுக்கு ஏற்ற மாதிரி தகவல்களை திரட்டி மாற்றி வச்சுட்டாங்க பந்தள குடும்பம்னு சொல்கிறாங்க. ரெண்டு தரப்புலையும் ரெண்டு கருத்துக்கள் இருக்குது. ஒரு விஷயமோ ஒரு பர்சனோ ஏன் ஒரு கடவுளே ஃபேமஸ் ஆனால் கூட விமர்சனங்கள் அப்படின்றத தவிர்க்க முடியாத ஒன்று இல்லையா. இந்த சபரிமலை விஷயத்துலையும் படிப்படியான விமர்சனங்கள் இப்போ வரைக்கும் போய்கிட்டே தான் இருக்குது. ஐயப்பனை பற்றி பலரும் தப்பு தப்பாக சொல்கிறாங்க, அவரோட கதையை மாற்றி பிழையாக பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்கிறவங்க சாமானியர்கள் கிடையாது, இதே பந்தள ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். இவ்வளோ எதுக்குங்க, அந்த குடும்பத்தோட ராஜா இருக்கல்ல சசிவர்மா, அவர் இந்த விஷயத்த ஓப்பனாக சொல்கிறாரு. உண்மையிலேயே நடந்தது ஒரு கதை தான், அதை மாற்றி மாற்றி 10-15 வருஷம்னா பலரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்களாம். இது சம்மந்தமான தன்னோட ஆதங்கங்களையும் சசிவர்மா முன் வச்சுருந்தார். இதை பற்றி அவர் மேலே மேலே என்ன சொல்கிறார்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் சபரிமலைக்கு ஒருத்தர் போகிறாரு பக்தர் அப்படின்னா அவங்க பெரிய பாதையில் மட்டும்தான் போவாங்களாம், சின்ன பாதைன்ற ஒரு கான்செப்டே இப்போ கிடையாதாங்க. இதனால தான் பெண்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்ற விஷயமும் உள்ளே வந்ததாகவும் அந்த குடும்பம் கிளைம் பண்ணுது. அண்டு திரும்பி வர்றது நிச்சயம் இல்லை அப்படின்ற ஒரே காரணத்தை முன் வச்சு தான் அவங்களோட பாவ புண்ணியங்கள் எல்லாத்தையும் பம்பை ஆற்றில் குளிச்சு கரைக்கிற மாதிரி அவர் சொல்கிறாருங்க. அவர் சொல்கிறதோட உள்ளர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட நெடுந்தூர அந்த பயணத்தில் போயிட்டு மூச்சு வாங்க, உடலில் இருக்க சத்து ஒட்டுமொத்தமாக இறங்கி கஷ்டப்படுவீங்களே, ஒரு கட்டத்தில் மரணிக்கிற தருவாக ஏற்படுற அளவுக்கு அந்த நீளம் போய்கிட்டே இருக்குமா, நடந்துக்கிட்டே இருக்குமா மலையை நோக்கி. ஸோ இந்த ஒரு பயணத்தில் ஒரு பக்தர் போயிட்டு திரும்ப வர மாட்டாரோ அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்தின் காரணமாக தான் பம்பை ஆற்றில் அவங்க பாவ புண்ணியத்தை கரைக்கிறாங்களாங்க. இதுதான் காலப்போக்கில் அப்படியே மாற்றி அமைச்சு
சிறிய பாதைன்ற ஒன்று உள்ளே கொண்டு வரப்பட்டு பக்தர்கள் இதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்களாம். பெரும்பாலானோர் பெரிய பதியை மறந்துட்டாங்களாம். சசிவர்மா இன்னொரு விஷயத்தையும் பதிவு பண்ணுறாருங்க. என்ன சொல்கிறாருன்னா, ஐயப்பனோட போர் வெற்றி இருக்குல்ல, இதை குறிக்கிற விதமாக தான் இந்த எருமேலியில் கொண்டாட்டம் நடைபெறுதான். இது சசிவர்மா சொல்கிற விஷயம். ஆனால் இதே விஷயத்தை உங்களோட குருமார்கள் சொல்லியிருக்காங்களா? பார்த்துட்டு இருக்க பல ஐயப்ப பக்தர்கள் இருப்பீங்க, உங்ககிட்ட தான் கேட்குறேன். ஏன்னா இந்த ஐயப்பன் சம்மந்தமான எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் இந்த குடும்பம் சொன்னால் அஃபிஷியலாக எடுத்துக்கலாம், பந்தல குடும்பம். அதனால தான் கேட்டேன். போரில் தோற்ற வாவர் இருக்கார்ல, ஏன்னா ஐயப்பனை எதிர்த்து பலரும் போரிட்டாங்களாம். அதில் ஒருத்தர் தான் வாவரும். வாவர் ஐயப்பன் கிட்ட தோத்துருக்காரு. அதுக்கு பிறகு ஐயப்பன் வாவருக்கு தன்னோட சபரியிலேயே இடம் கொடுத்துருக்காராம். சபரிமலை போயிருந்த எல்லாருக்கும் கண்டிப்பாக எதுவும் தெரிஞ்சிருக்கும், மசூதி ஒன்று இருக்கும், அது வாவரோட மசூதி தான். அங்கே போயிட்டு வாவருக்கு மரியாதை செலுத்திட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சபரிமலைக்கே போவோம். இந்த விஷயத்தையும் ரொம்ப தெள்ள தெளிவாக சொல்கிறாருங்க. இந்த வாவர் கான்செப்டில் கூட பலரும் பல விதமான கருத்துக்களை மேய விட்டுட்டுருக்கான்னு சசிவர்மா தன்னோட ஆதங்கத்தையும் வெளிப்படுத்துறாரு. இந்த பொய்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இன்னொரு மெகா பொய்யும் இருக்கும், அதையும் சசிவர்மா உடைக்கிறாருங்க. என்ன சொல்கிறாருனா, ஐயப்பன் விட்ட அம்பு விழுந்த இடம் இருக்குல்ல, இதுதான் சரங்குத்தியா. இங்கே கன்னிசாமிகள் மட்டும்தான் சரங்குத்தணும், ஆனால் இப்போ சபரிமலைக்கு வர எல்லாருமே சரங்குத்திக்கிட்டு இருக்கான்னு அவர் இன்னொரு ஆதங்கத்தையும் பதிவு பண்ணார். அவர் சொல்கிற இந்த விஷயம் இருக்குல்ல, இதை மற்றவர்கள் எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாளிகைபுரத்து அம்மன் ஐயப்பனை காதலிச்சதாகவும் ஐயப்பன் கிட்ட திருமண ஆசையை இவங்க சொல்லும்போது ஐயப்பன் சொன்ன விஷயமா என்ன சொல்கிறாங்கன்னா, இது போல் சரங்குத்தியில் எப்போ என்னோடய பக்தர்கள் யாருமே வந்து சரங்குத்தாமல் இருக்காங்களோ நான் அப்போ உங்களை திருமணம் பண்ணிக்கிறேன், அது வரைக்கும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு தான் அவர் சபரிமலையில் போய் அமர்ந்ததான் இந்த பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சசிவர்மா கருத்து இப்படி இருக்குது, ஆனால் இந்த பக்கம் விளக்கம் அப்படியே வேற மாதிரி இருக்குங்க. மாளிகைபுரத்து அம்மன்னா குழம்பாதீங்க. இந்த மகேஷன் ஒரு கேரக்டர் சொன்ன பார்த்தீங்களா, இவர் பிறந்ததோட நோக்கமே அவங்கள கொள்றது தான். இவங்க தான் விமோச்சனம் பெற்று இந்த மாளிகைபுரத்து அம்மனாக மாறினதாகவும் சொல்லப்படுதுங்க. சபரிமலையில் பொதுவாக பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலத்தவர்களை காட்டிலும் தமிழர்களோட வரத்து அதிகமாக இருக்கும். அங்கே ஒரு 100 பக்தர்கள் உங்கள் கண் முன்னாடி தென்படுறாங்கன்னா அதில் ஒரு 60% பேர் தமிழர்களாக தான் இருப்பாங்க. ஸோ இதில் ஒரு சின்ன டவுட் உங்களுக்கே வரலாம். அப்படி என்னப்பா தமிழர்களுக்கும் ஐயப்பனுக்கும் தொடர்புன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய தொடர்பே இருக்குங்க. ஐயப்பன் மட்டும் கிடையாது, இந்த பந்தல ராஜ குடும்பம் இருக்குல்ல, அவங்க தங்களை எப்படி அடையாளப்படுத்திக்கிறாங்க தெரியுமா? நாங்கள் தமிழர்கள்னு சொல்கிறாங்க. தெளிவாக கேட்குதாங்க, பந்தல ராஜ குடும்பத்தினரே தங்களை தமிழர்கள்னு அடையாளப்படுத்திக்கிறாங்க. இதை பற்றியும் ராஜா சசிவர்மா தெளிவான ஒரு விளக்க உரையும் கொடுத்துருந்தாருங்க. அவரோட கிளைம் படி பார்த்தீங்கன்னா 1200 இருந்து 1300 காலகட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அப்போது மதுரை பாண்டிய மன்னர்களோட குடும்பங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒன்றுத்துக்குள்ளே ஒன்று சண்டை வந்திருக்காங்க. ஏன்னா பாண்டிய அரசு அப்படின்றது ஒரு மன்னரை வச்சு மட்டும் போன அரசு கிடையாது. பாண்டியர்கள் ஆட்சியில் நிறைய இனக்குழுக்கள் இருந்திருக்கும். அந்த இனக்குழுக்கள் எல்லாமே சேர்ந்து தான் பாண்டியர்களாக நம்ம இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்பேற்பட்ட குடும்பங்களுக்குள்ளே பல மோதல்கள் வந்ததாகவும் பாண்டிய வம்சத்தில் இருந்து பிரிஞ்சு போன பல குடும்பங்கள் கேரளாவில் தஞ்சம் அடைஞ்சதாகவும் சசிவர்மா அவர்கள் சொல்கிறாருங்க. அப்படி பல குடும்பங்கள் போச்சுல, அப்படி போன ஒரு குடும்பம் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோமே, பந்தல ராஜ குடும்பம். பாண்டியர் வம்சத்தில் இருந்து குடும்பங்கள் பிரிகிற நிகழ்வு இருக்குது பார்த்தீங்களா, இது 1 வருஷத்தோடு 2 வருஷத்தோடு நிற்கலைங்க, முடிஞ்சு போல. கிட்டத்தட்ட 400 வருஷங்கள் வரைக்கும் இந்த பிரிஞ்சு போன பாண்டிய குடும்பங்கள் எந்தெந்த பகுதிகளாக போகிறாங்களோ அங்கே இருக்க உள்ளூர் மக்கள் எல்லாருமே இவங்களை அடித்து விரட்ட ஆரம்பித்தாங்களாம். இப்படி விரட்டப்பட்டு தான் கடைசியாக நாம் இப்போ பார்த்துட்ருக்க பந்தல ராஜ குடும்பம் இங்கே நிலை கொண்டுச்சிங்க. விலக்கி வாங்கி தான் அந்த ராஜ்யத்தையே இந்த பந்தல ராஜ குடும்பம் அமைச்சாங்களாம். இதை அவங்க ஓப்பனாக ஒத்துக்கிறாங்க. அந்த சசிவர்மா சொன்ன பார்த்திங்களா, அவர் ஓப்பனாக ஒத்துக்கிறாரு. போரில் ஜெயிச்சோ இல்லை வேறு எதனா விஷயம் பண்ணியோ அந்த நிலத்தை நாங்கள் வாங்கலை, நாங்கள் விலைக்கு வாங்கி தான் அந்த பந்தல ராஜ்யத்தை அமைச்சோன்னு ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. வெளி உலகத்துக்கு எங்களை பற்றி தெரியாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காகவே ரொம்பவே எளிமையான வாழ்க்கையை தான் தங்களோட குடும்பம் மேற்கொள்கிறதாகவும் பந்தல ராஜ குடும்பத்தோட குல தெய்வமே மதுரை மீனாட்சி அம்மன் சொல்கிறாருங்க. சொன்னது வேறு யாரும் கிடையாது, அதே சசிவர்மா அவர்கள் தான். பந்தல ராஜா மதுரை மீனாட்சி அம்மனை தங்களோட குல தெய்வமாக சொல்கிறாரு. தமிழர்களோட கனெக்டிவிட்டி எங்கே போகுது பார்த்தீங்களா? வருஷந்தோறும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தவறாமல் இந்த ராஜ குடும்பம் வந்துருவாங்க. சசிவர்மா குடும்பம் சொன்ன பார்த்தீங்களா, அவங்க வந்துருவாங்களாம் மதுரை மீனாட்சியை தரிசிக்கிறதுக்கு. இவங்க வர்றது வெறும் தரிசனத்துக்காக மட்டும் கிடையாது, இவங்களோட பூர்வீகம் என்ன அப்படின்றத இப்போ வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்காங்களாம். இவங்களுக்கு கிடைச்ச ஆரம்பகட்ட தகவல்கள் மட்டும்தான் பாண்டிய வம்சத்துலேருந்து இவங்க பிரிஞ்சு வந்ததாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கான். இதையும் தாண்டி என்ன தங்களோட வரலாறு, முன்னோர்கள் வரலாறு என்னன்றதை இப்போ வரைக்கும் மதுரையில் இவங்க தேடிக்கிட்டு இருக்காங்களாம். வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க வந்தாங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் முடிச்சுட்டு தான் திரும்பி போவாங்களாம். இந்த பந்தல ராஜ குடும்பம் ஒரு வழியாக அவங்களுக்கான ராஜ்யத்தை அமைச்சு செட்டில் ஆகிட்டாங்க. அவங்க இருந்த காலகட்டத்தில் அதிகமாக மக்கள் தொகை கிடையாது, ரொம்ப குறுகிய நிலப்பரப்பு மட்டும்தான். ஸோ வரியை அதிகமாக மக்கள் மேலே திணிச்சு அதன் மூலமாக வசூலம் பண்ண முடியாது. இந்த பிரச்சனை ராஜ குடும்பம் ஏந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த காலகட்டங்களில் திப்பு சுல்தான் படையெடுப்பு நடந்திருக்குங்க. அப்போது
திருவிதாங்கூர் சமஸ்தானத்தோடு இணைஞ்சுதான் இந்த பந்தள ராஜ்யம் போர் புரிஞ்சுதான். இவரை எதிர்த்து திப்பு சுல்தான் படையை எதிர்த்து இதுல பங்கீடுன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்ப ஒரு பார்ட்னர்ஷிப்பா சேர்றாங்க, ரெண்டு அமைப்புல ரெண்டு நாடுகளும் சேருதுன்னா ஒரு குறிப்பிட்ட போர்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் எனக்கு இவ்வளவு உனக்கு இவ்வளவுன்னு பிரிச்சு போனால் வெற்றி பெற்ற அணியினர். இதை தான் பங்கீடுன்னு சொல்லுவோம். இந்த பங்கீடுன்ற விஷயம் உள்ள வரும்போது திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கிட்ட பெருமளவிலான நிலப்பரப்பை இவங்க இழந்துட்டாங்களா, யாரு இந்த பந்தள ராஜ குடும்பம் இழந்துட்டாங்களாம். அப்பவே அவங்களுக்கு சின்னதாக தான் இருந்திருக்கு, அதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் நிலத்தை இழக்கவே இவங்களுக்கு ரொம்ப குறு நிலமாக தான் அமைஞ்சிருக்குங்க. இப்போ நீங்கள் பந்தள ராஜ்யம்னு போட்டு பார்த்தோட கூகுளில் தெளிவாக காட்டும், ரொம்ப குறுகிய நிலப்பரப்பாக தான் அது இருக்கும். எப்படியோ அங்கே தொட்டு இங்கே தொட்டு கடைசியில் பாண்டியர்கள் வரைக்கும் வந்துட்டோம். பாண்டியர்கள் வரலாறை பார்க்காம விட்டுட்டோம்னா இந்த கண்டென்ட் முழுமை பெறாதுங்க. அதனால் பாண்டியர்கள் பற்றின வரலாறை எந்தளவு சுருக்கமாக பார்க்க முடியுமோ பார்த்துடலாம். பாண்டியர்கள் இந்தியாவில் எந்த ஒரு மன்னர் குலத்துக்கும் இல்லாத மிக நீண்ட நெடிய வரலாறு இந்த பாண்டிய வம்சத்துக்கு இருக்குங்க. இப்போ வரைக்கும் நிறைய பேர் சோழர்களை பற்றி பெருமையாக பயங்கரமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க, குறிப்புகள் அவ்வளோ இருக்கு பேசுகிறாங்க. ஆனால் பாண்டியர்கள் வாழ்ந்ததை பற்றி பெருசாக குறிப்பே கிடைக்கலன்ற அளவுக்கு அந்தளவு தொன்மையான ஒரு வம்சமாக அது இருந்திருக்காங்க. இதனால தான் இந்த மூவேந்தர்கள் இருக்காங்களே, சேர சோழ பாண்டியர்கள், இதில் முக்கியமான வேந்தராக இப்போ வரைக்கும் வரலாற்று ஆய்வாளர்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த பாண்டியர்களை. இந்த பாண்டியர்கள் ஆண்ட பகுதிகள்னு பார்த்தீங்கன்னா மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி, தற்போதைய கேரளத்தோட தென் பகுதிகள் இருக்குல்லங்க, இது எல்லாமே ஒரு காலத்தில் பாண்டியர்களோட ஆட்சிக்கு உட்பட்டதாக இருந்துச்சான். மதுரையை தளமாக கொண்டு தான் இந்த பாண்டியர்களோட ஆட்சியாக அமைஞ்சிருந்துச்சான். கிட்டத்தட்ட பந்தளராஜா சொன்ன விஷயத்துக்கும் எதுக்கும் கனெக்டிவிட்டி கிடச்சிருச்சா? இலங்கை வரைக்கும் போர் புரிஞ்சு ஜெயிச்ச வம்சம் வேறு எதுவும் இல்லை, இதே பாண்டிய வம்சம் தான். இந்த பாண்டியர்கள் முதல்ல ஆட்சி செஞ்ச இடமே எதை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொற்கை அப்படின்ற பகுதியை சொல்கிறாங்க. இப்போ அது இருக்கான்னு தேடி பார்க்காதீங்க, வேஷதாங்க. எதுக்காக சொல்கிறேன்னா லெமூரியா கண்டம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த லெமூரியா கண்டத்தை தான் பலரும் இப்போ குமரி கண்டம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதில் இன்னும் ஒரு தரப்பினர் சொல்கிறது குமரி கண்டத்துக்கும் முந்தைய ஒரு நிலப்பரப்பு தான் லெமூரியான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த லெமூரியா கண்டத்தோட நடுப்பகுதி தான் இந்த கொற்கையாங்க. ஸோ பாண்டியர்கள் எந்தளவு முன்னோடியாக முன்னாடி வாழ்ந்திருக்காங்க பாருங்கள். பாண்டியர்களோட வாழ்வியலை செழிக்க வச்ச மிகப்பெரிய துறைமுகமே இந்த கொற்கை துறைமுகம் தானா. ஸோ கடலை கடவுளாக இவங்க கருதுனதால தான் பாண்டியர்கள் தங்களோட சின்னமாக மீனை தேர்வு பண்ணியிருக்காங்க. ரெண்டு மீன்கள் துள்ளி விளையாடுற மாதிரி இருக்கும் பாருங்கள் பாண்டியர்கள் கொடியில், அந்த மீன் சின்னதை இவங்க தேர்வு பண்ணது காரணமே இதுதாங்க. ரெண்டு கண்களும் அந்த மீன்களுக்கு தெரியணும், இதுதான் அந்த மீன்களுக்கு நம்ம கொடுக்குற மரியாதை, நாம் கடவுளாக போற்றிக்கிட்டு இருக்க அந்த கடலுக்கு கொடுக்குற மரியாதைன்னு பாண்டியர்கள் நினச்சிருக்காங்க. இதனால் ஒரு மீனை மட்டும் அவங்க சிம்பிளாக போடாமல் எப்படி போட்டாலும் ஒரு கண்ணு தான் தெரியும் இல்லையா மீனுக்கு, இதனால் ரெண்டு மீன் அவங்க அவங்களோட சின்னத்தில் பொறிக்கிறாங்க. அந்த ரெண்டு மீனுக்கும் ஒரு ஒரு கண் அப்படின்ற விகிதத்தில் ரெண்டு கண்கள் வெளியே தெரியும், புரியுதாங்க? அதுவும் அந்த ரெண்டு கண்களும் வச்சுட்டு அந்த மீன்களை செங்குத்தாக வச்சுருப்பாங்க. இப்படி ஹாரிசன்டலாக இருக்காது, வெர்டிகலாக இருக்கும். இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே உறுதியாக நிற்கிறவங்க இந்த பாண்டியர்கள் அப்படின்றத உணர்த்துற வகையில் தான் செங்குத்தாக அந்த மீன்கள் நிற்கிற மாதிரி அவங்களோட சின்னம் வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு. இயல், இசை, நாடகம், இப்படி முத்தமிழுக்கும் சங்கம் வச்சு வளர்த்தது வேறு யாருமே கிடையாது, பாண்டியர்கள் மட்டும்தான். இந்த மூன்று தமிழ் சங்க அமைப்புகள்னு பார்த்தீங்கன்னா தலைச்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம்னு பிரிச்சிருக்காங்க. முதல்ல இருக்க ரெண்டு சங்கங்கள் இருக்குல்ல, அது அமைஞ்ச நிலப்பரப்பு கடலில் மூழ்கி இருக்க வாய்ப்புன்னு சொல்கிறாங்க. ஒன்றில்லைங்க, இந்த தலைச்சங்கம் இடைச்சங்கம் சொன்ன பார்த்தீங்களா, இந்த ரெண்டும் அமைந்த நிலப்பரப்பு தான் கடலுக்குள்ளே மூழ்கி இருக்கும், மிச்சம் இருந்த கடைச்சங்கத்தை பற்றி மட்டும் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்ன்றாங்க. அந்த ரெண்டு குறிப்பிட்ட நிலப்பரப்புகளாக வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறது ஒன்று குமரி கண்டம், அப்படி இல்லைனா குமரி நாடு, அப்படி அதுவும் இல்லைனா லெமூரியா. 17ஆம் நூற்றாண்டில் தான் இந்த பாண்டிய மன்னரோட ஆட்சி முடிவுக்கு வந்துச்சுங்க. அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வந்தது அப்போ தான், கிமுல ஆரம்பிச்சதுங்க, ஆனால் முடிஞ்சது 17ஆம் நூற்றாண்டு தான். இதே 17ஆம் நூற்றாண்டுக்குட்பட்ட ஒரு காலகட்டமாக தான் ஐயப்பன் கதை இருக்கல, அதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கனெக்டிவிட்டி ஒவ்வொன்றா கிடச்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள். பாண்டிய மன்னர்களோட முழுமையான வரலாறு எப்போ வரைக்கும் கிடைக்கல. யாராவது ஒருத்தராச்சும் பாண்டியர்களை பற்றி ஏ டு சைடு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொன்னாலதுக்கு ஆதாரம் இருக்குமா? அதுதான் இந்த விஷயத்தில் பாண்டியர்களை பற்றி முழு புரிதல் ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய குளறுபடியாக இருந்துகிட்டு இருக்கு. இது வரைக்கும் ஒருத்தர் கூட கிளைம் பண்ணது கிடையாது பாண்டிய வரலாறு எனக்கு முழுசாக தெரியும்னு சொல்லிட்டு. அப்படியே சொன்னாலும் ஆதாரம் கேள்விக்குறிதான். முற்கால பாண்டியர்கள், கடை சங்ககால பாண்டியர்கள், இடைக்கால பாண்டியர்கள், பிற்கால பாண்டியர்கள், கடைசியாக தென்காசி பாண்டியர்கள், இப்படி இந்த பாண்டியர்களோட கால வரையறை இருக்குது பார்த்தீங்களா, அதுவே நம்மளை மலைக்க வைக்குது. ஆரம்பிக்கிறது முற்காலமாக, முற்காலத்தில் ஆரம்பித்து தென்காசியில் வந்து முடிஞ்சிருக்கு. எவ்வளோ தூரம் விஸ்தரிச்சிருக்காங்க பார்த்தீங்களா அவங்களோட ஆட்சியை. இந்த பாண்டியர்களோட கால வரையறை சொன்ன பார்த்தீங்களா, இதில் ஒவ்வொரு அரசரை பற்றியும் நம்ம பேசலாம், ஆனால் நான் எடுத்திருக்க பட்டியலில் எல்லா அரசரையும் கண்டிப்பாக கவர் பண்ண முடியலைங்க என்னால். ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்ட முழு வரலாறு பாண்டியர்களை பற்றி நம்மளுக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு கிடைச்ச வரைக்கும் திரட்டி இருக்கேன். அதை பற்றி ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஒவ்வொரு மன்னரோட பேரை பற்றியும் பார்க்கலாம். ஏன்னா அவங்கள பற்றி ஒவ்வொன்றா சொல்கிறதா இருந்தால் அதுக்கு ஒரு 1000 எபிசோட் நம்ம போட வேண்டியிருக்கும். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அவங்க பண்ணிட்டு போனதெல்லாம்.
ஸோ நம்மளால் முடிஞ்சது அவங்களோட பெயர்களை பற்றி மட்டும் பார்க்கலாம். எவ்வளோ அழகாக தமிழ் பேரை இட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இல்லை முதல்ல பழங்கதை கால பாண்டியர்கள், இதில் இருக்க மன்னர்களை பற்றி மட்டும் பார்க்கலாம். இப்போது சாரங்க துவசன், இவர் இந்த குருஷத்திர போர் இருக்கலாங்க, இதில் பாண்டவர்களோடு சேர்ந்து போரிட்டதாக இப்போ இருக்க நம்பப்பட்டுக்கிட்டு இருக்குங்க. குருஷத்திர போரில் பாண்டிய மன்னர் புதுசாக இருக்கலங்க. இதே மாதிரி மலைய துவசன், இவர் மீனாட்சியோட தந்தையாக இப்போ வரைக்கும் பார்க்கப்பட்டு இருக்காரு. சோமசுந்தர பாண்டியன், இவர் தான் சிவனோட அவதாரமாக இப்போவும் பலரால் நம்பப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு பாண்டிய மன்னன் சிவன் அப்படின்னு சொல்லிட்டு. இவரை தொடர்ந்து உக்கிர பாண்டியன், இவர் தான் மீனாட்சியோட மகனை நம்பப்பட்டுக்கிட்டு இருக்காருங்க. இந்த மன்னர்களுக்கு அடுத்தபடியாக சங்க கால பாண்டியர்கள், இவங்களோட காலம் கிமு 3ஆம் நூற்றாண்டில் இருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும். இதில் இருந்த மன்னர்கள் பார்த்தீங்கன்னா, கூன் பாண்டியன், ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன். இந்த ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியனோட பெயர் கண்ணகி கதையில் வருதுங்க. பூதபாண்டியன், முதுகுடுமி பெருவழுதி, 2ஆம் நெடுஞ்செழியன் நன்மாறன், 3ஆம் நெடுஞ்செழியன் மாறன் வழுதி, கடலன் வழுதி, முற்றிய செழியன், உக்கிர பெருபழுதி. இவங்களுக்கு அடுத்தபடியாக முற்கால பாண்டியர்கள், இவங்களோட காலம் கிபி 6ஆம் நூற்றாண்டில் இருந்து 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும். இந்த மன்னர்கள் பட்டியல் எடுத்திங்கன்னா, கடுங்கோன் இடைக்காலத்தை சேர்ந்தவராக கருதப்படுது. இவரோட காலம் 560லிருந்து 590 வரைக்குங்க. இவரை தொடர்ந்து மாரவர்மன், அவனி சூளாமணி, செழியன் சேந்தன், அரிகேசரி மாரவர்மன் நின்றசீர் நெடுமாறன், ரணதீரன், 1ஆம் அரசகேசரி பராங்குச மாரவர்மன் ராசசிங்கன், பராந்தக நெடுஞ்சடையன், 2ஆம் ராசசிம்மன், 3ஆம் வரகுணன், சீர்மார சீர்வல்லபன், வரகுணவர்மன், பராந்தக வீரநாராயணன், 3ஆம் ராசசிம்மன். இவங்களை தொடர்ந்து பிற்கால பாண்டியர்கள், இவங்களோட காலம் 10ஆம் நூற்றாண்டில் இருந்து 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும். இதில் இருக்க மன்னர்கள் 1ஆம் சுந்தர பாண்டியன், 1ஆம் வீரபாண்டியன், 2ஆம் வீரபாண்டியன், அமரபுசங்க தீவிரகோபன், சடாவர்மன் சுந்தர சோழ பாண்டியன், மாரவர்மன் விக்ரம சோழ பாண்டியன், மாரவர்மன் பராக்கிரம சோழ பாண்டியன், சடாவர்மன் சோழ பாண்டியன், சீர்வல்லப மணக்குலச்சாவன், மாரவர்மன் சீவல்லபன், 1ஆம் பராக்கிரம பாண்டியன், 3ஆம் குலசேகர பாண்டியன், 3ஆம் வீரபாண்டியன், சடாவர்மன் சிறீவல்லபன், விக்ரம பாண்டியன். பாண்டிய மன்னர்களோட ஒவ்வொரு பேராக பார்த்துக்கிட்டு இருக்கோமா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும். இதுக்கப்புறம் வருது பாருங்க, இங்கே ஆரம்பித்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அந்த பந்தளராஜா கிளைம் பண்ணியிருந்தார்ல, 1200லிருந்து 1300வது வருஷத்துக்குள்ள இந்த எல்லா விஷயமும் நடந்ததாக சொல்லிட்டு அந்த வருஷம் வருதுங்க. அதாவது இவங்க இடப்பெயர் நிகழ்வு இருக்கல எல்லாமே இதுக்குள்ளே நடந்து முடிஞ்சிருக்கான். அந்த காலகட்டங்களில் பாண்டிய மன்னர்களாக இருந்தவங்கள பேர்களை ஒன்றுனா இப்போ பார்க்கலாம். 1190லிருந்து 1216 வரைக்கும் 1ஆம் சடையவர்மன் குலசேகரன், 2ஆம் பராக்கிரம பாண்டியன், 1ஆம் மாரவர்மன் சுந்தர பாண்டியன், 2ஆம் சடையவர்மன் குலசேகர பாண்டியன், 2ஆம் மாரவர்மன் சுந்தர பாண்டியன், 1ஆம் சடையவர்மன் சுந்தர பாண்டியன், 1ஆம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன். இந்த குறிப்பிட்ட மன்னர்கள் இருக்காங்களே, இவங்களில் யாரோ ஒருத்தரோட ஆட்சியின் அப்போ தான் இந்த குடும்பம் அங்கேருந்து இடம் பெயர்ந்திருக்கலாமா? முதல்ல சொல்லியிருந்தேனே, இதே பந்தல குடும்பம், அதை தாங்க சொல்கிறேன். அண்ட் இவங்களுக்கு அடுத்தபடியாகவும் ரெண்டு மன்னர்கள் பேருக்கு நான் அதிகம் பதிவு பண்ணிடுறேன். 4ஆம் சுந்தர பாண்டியன், அண்ட் கடைசியாக 4ஆம் வீர பாண்டியன். இப்போ பெரிய பட்டியலில் போட்டோம் பார்த்தீங்களா, அது வரைக்கும் பாண்டிய மன்னர்களோட ஆட்சி அப்படின்றது அவங்க நினச்ச மாதிரி தான் போயிருந்திருக்கு. அப்பப்போ சின்ன சின்ன வாரிசு பிரச்சனைகள்லாம் பாண்டிய வம்சத்தில் எழும்பிருக்கு, நான் பட்டியல் போடுறேன், அதில் எல்லாமே சேர்த்து தான் சொல்கிறேன். இதுக்கு அடுத்தபடியாக முகலாயர்களும் நாயக்கர்களும் தொடர்ந்து படையெடுக்க ஆரம்பிக்கிறாங்க பாண்டியர்களை எதிர்த்து. இதன் விளைவாக என்ன ஆகுதுன்னா, 15ஆம் நூற்றாண்டில் பாரம்பரியமான இவங்களோட தலைநகராக திகழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு மதுரை, அது இவங்களோட கையை விட்டு போகுதுங்க, பாண்டியர்கள் கையை விட்டு போகுது. தெற்கில் பின்வாங்கிட்டு இவங்களோட தலைநகரை திருநெல்வேலி, இன்னவங்களுக்கு புரியுதுன்னா தென்காசி வச்சுக்கோங்களேன், அங்கே பாண்டியர்கள் மாற்றிக்கிட்டாங்க. இதனால தான் இந்த வரிசை பட்டியலை அடுத்தபடியாகவும் கடைசி பட்டியலாகவும் பார்க்க போகிறது தென்காசி பாண்டியர்களை பற்றிங்க. இந்த தென்காசி பாண்டியர்களோட காலம் கிபி 15ஆம் நூற்றாண்டில் இருந்து 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும். கிட்டத்தட்ட இவங்க தான் பாண்டியர்களோட கடைசி வம்சமாக பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறது மன்னர்களில். இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா, சடையவர்மன் பராக்கிரம பாண்டியன், 3ஆம் சடையவர்மன் குலசேகர பாண்டியன், அழகன் பெருமாள் பராக்கிரம பாண்டியன், தேவன் குலசேகர பாண்டியன், சடையவர்மன் சீவல்லப பாண்டியன், பராக்கிரம குலசேகர பாண்டியன், நெல்வேலி மாறன், சடையவர்மன் அதிவீரராம பாண்டியன், வரதுங்க பாண்டியன், வரகுணராம பாண்டியன், கடைசியா கொல்லங்கொண்டா. கொல்லங்கொண்டனோட காலம் அப்படின்றது இப்போ வரைக்கும் தெளிவில்லாமல் இருக்குங்க, அதனால தான் அதிக பதிவு பண்ணலை. இந்த பாண்டிய வம்சத்தை சேர்ந்தவங்க நாங்கள் அப்படின்னு இப்போ வரைக்கும் பலரும் கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, பல நாடுகளையும் பல மாநிலங்களையும் இங்கேருந்து இடம் பெயர்ந்து போனவங்க, அவங்கள பெரும்பாலானோர் ஐயப்பனையும் பாண்டியனையும் இணைச்சி ஒரு கூட்டம் நம்புகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, பாண்டிய வம்சத்தை சேர்ந்த ஒரு குடும்பத்தால் தான் ஐயப்பன் வளர்க்கப்படணும் அப்படின்றது தீர்க்க தரிசனமாக இருந்ததாக அவங்க சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட தீர்க்க தரிசனமாக அது இருந்துருந்துச்சுன்னா அது நடந்திருக்குன்னு தாங்க அர்த்தம்.
ஒரு வழியா பாண்டியர்களுக்கும் ஐயப்பனுக்கும் எந்த அளவு தொடர்பு இருக்கு. இந்த பந்தள ராஜ குடும்பம் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வரலாற்று கூட கம்பேர் பண்ணி பார்த்தா கொஞ்சம் உண்மைக்கு பக்கத்தில் போகுதான்னு பார்த்தோம், கிட்டத்தட்ட போயிடுச்சுங்க. ஓகே, ஒரு கிளாரிட்டி கிடச்சிருச்சு. இதோடு பாண்டியர்கள் டாப்பிக்கை அப்படியே முடிச்சிடலாம். அடுத்ததா பாண்டியர்கள் ஆட்சிக்கு பிறகான தமிழர்கள் இருக்காங்கள, இவங்களுக்கும் ஐயப்பனுக்கும் எந்த அளவு தொடர்பு இருக்குது, அந்த சபரிமலை கோயிலுக்கும் சரி சிலைக்கும் சரி, அதை பற்றி ஒன்றோட பார்க்கலாங்க. 1894 காலகட்டம் இருக்குல்ல, அப்போது நிலவரப்படி பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 15,000 பக்தர்கள் மட்டும்தான் சபரிமலைக்கு வந்துட்டு போவாங்களாம். வருஷத்துக்கு 15,000, இப்போ கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்கள், ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கில், அப்போது வருஷத்துக்கு 15,000. அப்போதே தென்னிந்திய மக்கள் தொகைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி தான் இருக்கும் நினைக்கிறீங்க, அவ்வளோதான் இருந்திருக்கும். அந்த காலகட்டத்தில் கூட இவ்வளோ தான் போயிருக்காங்க. 1940களில் தமிழகத்தில் நவாப் ராஜமாணிக்கம் அப்படின்ற ஒருத்தர் பயங்கரமாக நாடகம் போடுறதுல ஃபேமஸுங்க, பயங்கரமாக நாடகம் போட்டுகிட்டே இருந்தாராம். இவர் ஐயப்பனை பற்றி தமிழர்களுக்கு அதிகமாக தெரியப்படுத்தணும் அப்படின்ற ஒரு முக்கியமான நோக்கத்தை முன்னிறுத்தி தான் நாடகங்களை அவர் மேடை ஏறி போட்டுக்கிட்டே இருந்தாராங்க. எம்என் நம்பியார் இருக்கார்லங்க, அவர் இவரை குருவாக பார்த்துக்கிட்டு இருந்தாராம். அப்போ எவ்வளோ பெரிய மனுஷன் பாருங்க இவர். இந்த நவாப் ராஜமாணிக்கம் அவர்கள் பல நாடகங்கள் போட்டாருன்னு சொன்னல, அதில் ஒரு நாடகத்தை குறிப்பிட்டு சொல்லியாகணும். அந்த நாடகத்தில் ஐயப்பன் புளிப்பால் எடுக்கிறதுக்காக காட்டுக்கு போயிட்டு வரா மாதிரி அவங்க சீக்வன்ஸை வடிவமைச்சிருக்காங்களாம். அப்போ இவர் என்ன பண்ணியிருக்காரு, நிஜமான புளியவும் புளிக்குட்டியவும் கொண்டு வந்திருக்காராம். ஒரு நாடகத்தில் இந்த விஷயங்கள் ஒரு அரங்கேற்றிருக்காங்க. அப்போ எந்த அளவு ஐயப்பன் பக்தி அப்படின்றதில் ஊறி போயிருப்பார் பாருங்க. தமிழகத்தில் நாடகம் மூலமாக பலருக்கு ஐயப்பனை பற்றி தெரியப்படுத்தினதில் நவாப் இந்த ராஜமாணிக்கம் அவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குங்க. இதோடு நிற்கலை, சபரிமலை ஐயப்பன் கோயில் இருக்குல்லங்க, அது உள்ளே இருக்க மூல விக்கிரகம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு விக்கிரகத்தை பார்க்கறதுக்கு தான் ஒரு மண்டலம் விரதம் இருந்து கடும் பயணம் மேற்கொண்டு சபரிமலைக்கு போயிட்டு வரோம். அதே விக்கிரகத்தை பற்றி தான் சொல்கிறேன். இந்த விக்கிரகத்தை வழங்கினது வேறு யாருமே இல்லை, ஒரு தமிழர். இதில் பொய்யெல்லாம் கிடையாது, உண்மை அதுதான். 1950 பார்த்தீங்கன்னா இந்த சபரிமலை கோயில் தீப்பிடிச்சு எரிஞ்சுது. அப்போ எல்லாருமே கிளைம் பண்ண விஷயம், இந்த சிறுபான்மை மக்கள் இந்த ஆங்கிலேயர்கள் தூண்டுதலின் பேரில் இந்த கிறிஸ்டின்ஸ் மேலே படிய போட்டாங்க, அவங்க இது போல் கோயிலை எரிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எதுவுமே நிரூபிக்கலாம் படல, ஜஸ்ட் ஒரு குற்றச்சாட்டம் மட்டும் தான் அது இருந்துச்சு. அதுக்கு பிறகு தேவ பிரசனம் பார்க்கப்பட்டுச்சுங்க. பார்க்கப்பட்டதுக்கு பிறகு புதிய சிலையை அமைக்கிறதுக்கு அந்த குடிவினர் எல்லாருமே முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ண கையோடு எல்லாருமே பார்த்த ஒரு நபர்னு பார்த்தீங்கன்னா அப்போதைய மெட்ராஸ் பிரசிடென்சியோட முதலமைச்சராக இருந்த பிடி ராஜன் அவர்கள் தான். பிடி ராஜன் அவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக சட்டப்பேரவையோட முன்னாள் சபாநாயகரும், அவர் இப்போ இல்லைங்க, இறந்துட்டார். தமிழகத்தில் இந்து மதம் இருக்குல்லங்க, இது சார்ந்த ஒரு துறையோட அமைச்சராகவும் இருந்த பழனிவேல் ராஜன் இருக்கார்லங்க, அவரோட அப்பா தான் பிடி ராஜன். இந்த பிடி ராஜன் தான் இப்போ நம்ம வணங்கிட்டு இருக்கோம் ஐயப்ப சிலை, அதே கொடுத்துருக்கவர். ஸோ உலகம் முழுக்க ஐயப்பனை தரிசிட்டு போகிறாங்க, அந்த சிலை ஒரு தமிழன் கொடுத்தது. ஐயப்பன் வரலாறு பற்றி நிறைய பேர் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருப்பாங்களே, அவங்களுக்கே தெரியாத ஒரு சில விஷயத்தில் இது முக்கியமான விஷயங்க. கம்பங்குடி வம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க, பாண்டிய வம்சம் சொன்ன பார்த்தீங்களா, அது மாதிரி இதுக்கு ஒரு தனி கதையாக இருக்குங்க. அப்பேற்பட்ட கதை என்ன அதை பற்றியும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த வம்சத்தை சேர்ந்த ஒருத்தரால் தான் ஹரிவராசனம் பாடல் கேட்டிருப்பீங்களே, அந்த பாடல் இயற்றப்பட்டுச்சுங்க. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த கம்பங்குடி வம்சத்துக்குள்ளேயே இருக்குது. இதில் ஒரு புராண கதை அவங்க சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐயப்பன் புளிப்பால் தேடி காட்டுக்குள்ளே போன சமயத்தில் அவருக்கு பயங்கரமாக வயிறு பசிச்சதாகவும், அந்த நேரத்தில் ஒரு ஏழை தம்பதி தான் ஐயப்பனோட பசியை ஆற்றியிருக்காங்களாம். இந்த ஏழை தம்பதியோட வேலை என்ன தெரியுமாமா, அது வழிபோக்கர்களாக இருப்பாங்களா அந்த பக்கமாக போகிறவங்க, இவங்களுக்கு எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காம உணவு கொடுத்து அவங்கள வயிறார வைக்கணுமா, இதை தான் அவங்களோட வாழ்க்கை பணியாகவே கொண்டுகிட்டு இருந்தாங்களா அந்த தம்பதி. அப்போ வந்த ஒரு நபராக பார்க்கப்பட்டவர் தான் ஐயப்பனா இந்த தம்பதிக்கு முன்னாடி. இவங்க யார் கடலை இல்லைன்னு சொல்ல மாட்டாங்களாம், உணவு இல்லைன்ற வார்த்தை அவங்க வாயிலிருந்து வரவே வராதாங்க. அப்போ ஐயப்பனை பார்த்ததுக்கப்புறம் இவங்களுக்கு தெரில தெய்வம் அதெல்லாம் தெரியல, ஜஸ்ட் யாரும் நாடி வந்திருக்காங்க அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற எண்ணத்தில் மட்டும் தான் முன்னாடி வந்திருக்காங்க. எதுவுமே இல்லை வீட்டில்ன்னு சொல்லிட்டு கம்பம் கூடு இருக்குல்லங்க, இதை ஐயப்பனுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. இது அவரை உண்டிருக்காரு, பசி ஆறியிருக்காரு. இதுக்கு பிறகுதான் ஐயப்பன் ஒரு அவதாரம், கடவுள்ன்ற விஷயம் இதை தம்பதிக்கு தெரிய வருதுங்க. தெரிய வந்தது ஐயப்பன் கேட்டிருக்காரு, உங்களுக்கு என்ன வர வேணுங்க கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தம்பதி சொன்ன விஷயம் என்ன தெரியுமாமா, எங்களுக்கு வரம்லாம் எதுவுமே தேவையில்லை, உங்களை பார்க்குறத காட்டிலும் பெரியவர் அந்த உலகத்தில் என்ன இருக்க போகுது, எங்களுக்கு அது போதுன்னு அந்த ஏழை தம்பதி சொல்லியிருக்காங்களாம். இதை கேட்ட ஐயப்பன் மெய் சிலிர்த்து அதுக்கப்புறம் அவர் சொன்ன விஷயமா இந்த வரலாறுகளில் சொல்லப்படுற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போ என்ன கூப்பிட்டாலும் சரி நான் அப்போ உங்கள் முன்னாடி தோன்றி நீங்கள் கேட்குற வரத்தை நான் கொடுப்பேன்னு ஐயப்பன் வாக்குறுதி கொடுத்ததா சொல்லப்படுதுங்க. இப்போ ஏற்பட தம்பதி இருக்காங்களே, இவங்க வழி வந்தவங்க தான் கம்பங்குடி வம்சமாக இப்போ வரைக்கும் கருதப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த கம்பங்குடி வம்சம் அந்த கதையோடு நிற்கலைங்க, இப்போ வரைக்கும் இந்த வம்சம் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, சென்னை, திருநெல்வேலி, மும்பை, பெங்களூரு, கேரளா இப்படி பல பகுதிகள்லேயும் இந்த கம்பங்குடி வம்சத்தை சேர்ந்தவங்க இப்போ வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களா. ஐயப்பனோட வாகனமாக சொல்லப்படுதுலங்க வெள்ளை யானை.
இந்த வெள்ளை யானையோட தரிசனம் கிடைச்ச ஒரு வம்சமா கூட இந்த கம்மங்குடி வம்சம் இப்ப வரைக்கும் பார்க்கப்பட்டுகிட்டு இருக்கு. இந்த வம்சத்தோட வித்தா இருந்தாங்களா அந்த தம்பதி, இவங்க வாழ்ந்த இடம் வேற எங்கேயுமே கிடையாது, இவங்களும் தமிழ் ரத்தம் தான். நம்ம திருநெல்வேலி மாவட்டம் இருக்குல்லங்க, அங்கே இருக்க கல்லடை குறிச்சிக்கு அருகே கரந்தையார் பாளையம் கேள்விப்பட்டிருப்பீங்களே, அங்கே தான் இந்த குடும்பம் வசிச்சு தான். இந்த கம்பங்குடி வம்சத்தில் எத்தனையோ பேர் இருந்தாலும் ஒருத்தரை இப்போ வரைக்கும் யாராலையும் மறக்க முடியாதுங்க. அதுவும் அவர் பேரை மறந்தால் கூட அவர் ஏற்றின ஒரு பாடல் இருக்குல்ல, அந்த பாடலை கேட்டாலே ஏதோ ஐயப்பனை நேராக பார்த்ததுக்கு சமமாக இருக்கும், அந்தளவு பூரிப்பு நம்ம உடம்புலேயே ஏற்படும். அவர் வேறு யாரும் கிடையாது, கம்பங்குடி வம்சத்தை சேர்ந்த கம்பங்குடி ஸ்ரீ குலத்து ஐயர் அப்படின்றவருங்க. இவர் தான் ஹரிவராசனம் பாடல் இருக்கல அதை ஏற்றினவரா, இவர் ஏற்றின அந்த பாடலை தான் பிரபல சினிமா பின்னணி பாடகர் கேஜே யேசுதாஸ் இருக்கார்ல அவர் குரலால் பாடியிருப்பாருங்க. அது ஒரு தெய்வீகமான குரலுங்க, வேற லெவலில் இருக்கும். பாட்டை பாடினது ஒரு கிறிஸ்டியன், அங்கே இருக்க சுவாமி இந்து மதத்தை சேர்ந்தவராக பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அங்கே மசூதியும் இருக்குது, மூன்று மதங்கள் ஒருங்கே சங்கமிச்ச ஒரே கோயில் உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்சு சபரிமலை மட்டும்தாங்க, வேறு எதுவுமே கிடையாதுங்க. இந்த ஹரிவராசனம் பாடல் ஒளிபரப்பப்பட்டதுக்கு அப்புறம் தான் சபரிமலை கோயிலில் நடை சாத்தப்படும். கோயில் போனால் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், வரிசையில் நின்று காத்துக்கிட்டு இருப்போம், ஆஹா கிட்ட வந்துட்டோம் சாமியை பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு. அப்போ ஹரிவராசனம் சாங் கேட்டால் போதும், அந்த ஒரு செகண்ட் எல்லாமே ஃபிட்டப் ஆகிடும், ஆஹா கோயில் நடையை சாத்துறாங்க காலைல வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு. அந்தளவு இந்த பாடலுக்கு இப்போ வரைக்கும் இன்னைய தேதி வரைக்கும் சபரிமலையில் அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பாடல் கேட்காத ஒரு நாளை கூட சபரிமலையில் உங்களால் பார்க்கவே முடியாதுங்க. அந்தளவு இந்த பாடல் அங்கே நிலச்சிருக்குல்ல, இதுக்கு முழுக்க முழுக்க காரணமும் இதே கம்பங்குடி வம்சம்தான். இந்த வம்சத்தினர் ஏதோ வெளிமாநிலத்தை சேர்ந்தவங்களாம் நினைக்காதீங்க, அப்போல்லாம் ஒன்றாங்க இருந்துச்சு. கிட்டத்தட்ட கேரள நிலப்பரப்பு முதல் கொண்டு தமிழக நிலப்பரப்போடு சேர்ந்து தான் இருந்துச்சு அந்த காலகட்டங்களெல்லாம். இந்த கம்பங்குடி வம்சத்தோட பூர்வீகம் வேறு எதுவுமே கிடையாது, அதே திருநெல்வேலி மாவட்டம் கல்லடை குறிச்சி தாங்க. இந்த ஹரிவராசனம் பாடலை பல பேரும் கேட்டிருப்போம், மெய் மறந்து கேட்டிருப்போம். அதில் என்ன மேஜிக் தான், அந்த லிரிக்கல் என்ன அர்த்தம்ன்ற புரியாது, ஆனாலும் மெய் மறந்து கேட்போம், ஐயப்பனை நேரில் பார்த்த மாதிரி ஒரு பூரிப்படைவோம். இப்போ ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கலாமே, இந்த பாடல் வரிகள் இருக்குல்ல உண்மையான வரிகள், அதை பற்றியே நான் சொல்கிறேன். இந்த பாடலுக்கான தமிழ் அர்த்தம் என்ன அதை பற்றியும் சொல்கிறேன், அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஹரிவராசனம் விஸ்வமோகனம் ஹரித தீஸ்வர மாராத்திய பாதுகம் அருவி மர்த்தனம் நித்திய நர்த்தனம் ஹரிஹராத்மஜம் தேவமாசிரையே. இந்த வரிகளுக்கான தமிழ் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிக சிரேஷ்டமான சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவரும் பிரபஞ்சத்தையே தன் முறுவலால் மோகிக்க செய்பவரும் ஹரிதம் என்ற குதிரையில் பவனி வரும் சூரிய பகவானாலேயே ஆராதிக்கப்படும் பாதங்களை உடையவரும் சத்துருக்களை அழிப்பவரும் நித்தியம் ஆனந்த நர்த்தனம் செய்பவருமாகிய ஹரிகரபுத்திர தேவனை சரணடைகிறன் அர்த்தம்ங்க. சரண கீர்த்தனம் சக்த மானசம் பரணலோலுபம் நர்த்தநாளசம் அருணபாசுரம் பூதநாயகம் ஹரிஹராத்மஜம் தேவமாசிரையே. இதுக்கான அர்த்தம், சரண கோஷத்தை கேட்பதனால் மிகவும் மன மகிழ்ச்சி அடைபவரும் பிரபஞ்சத்தை காத்து ரட்சிப்பவரும் நர்த்தனமிடுபவரும் அருணோதயத்தினை போல் ஒளிமயமான காந்தியை உடையவரும் பூத நாயகனுமாகிய ஹரிஹரபுத்திர தேவனை சரணடைகிறேன் அர்த்தம். பிரணய சத்தியகம் பிராணநாயகம் பிரணத்த கல்பகம் சூப்பிரபாஞ்சிதம் பிரணவ மந்திரம் கீர்த்தன பிரியம் ஹரிஹராத்மஜம் தேவமாசிரையே. இதுக்கான அர்த்தம், பிரியமான சத்யகாவின் கணவரும் தன்னை சரணடைந்தவர்களுக்கு பாகுபாடில்லாமல் எல்லா வளத்தையும் அளிக்கும் ஆற்றலும் திறமையும் உள்ளவரும் ஓங்கார ஸ்வரூபமும் இசையில் பிரியமுள்ளவருமான ஹரிஹர புத்திரனை சரணடைகிறேன். துரக வாகனம் சுந்தரானனம் வரகதாயுதம் தேவ வர்ணிதம் குரு கிருபாகரம் கீர்த்தன பிரியம் ஹரிஹராத்மஜம் தேவமாசிரையே. இதற்கான பொருள், வெள்ளை குதிரை வாகனரும் அழகிய முகமுடையவரும் சிறந்த கதாயுதம் ஏந்தியவரும் தேவர்களால் வர்ணிக்கப்படுபவரும் குருவை போல் பிரியமுடையவரும் கீர்த்தனங்களில் பிரியமுடையவருமான ஹரிஹர தேவனை சரணடைகிறேன். திரிபுவனார்ச்சிதம் தேவதாத்மகம் திரிணயனம் பிரபும் திவ்ய தேசிகம் திரிதிச பூஜிதம் சிந்தித பிரதம் ஹரிஹராத்மஜம் தேவமாசிரையே. இந்த வரிகளுக்கான பொருள், மூன்று புவனங்களிலும் உள்ளவர்களால் அர்ச்சிக்கப்படுபவரும் எல்லா தெய்வங்களின் அம்சமும் பொருந்தி உள்ளவரும் மூன்று கண்களை உடையவரும் பிரபுவானவரும் சிறந்த குருவாக விளங்குபவரும் 33 கோடி தேவதைகளால் பூஜிக்கப்படுபவரும் வேண்டுவதை உடனே அளிப்பவருமான ஹரிஹர புத்திரனை சரணடைகிறேன். பவப்பையாபகம் பாவகாவுகம் புவன மோகனம் பூதி பூஷணம் தவள வாகனம் திவ்ய வாரணம் ஹரிஹராத்மஜம் தேவமாசிரையே. சம்சார சாகரம் பற்றிய பயத்தை போக்குபவரும் பக்தர்களுக்கு அருள் புரிவதில் தந்தையை போன்றவரும் புவனத்தையே தன மாயையால் மோகிக்கச் செய்பவரும் விபூதியை தரித்தவரும் வெள்ளை யானையை வாகனமாக உடையவருமான ஹரிஹர புத்திர தேவனை சரணடைகிறேன். களமிருது ஸ்மிதம் சுந்தரானனம் களப கோமளம் காத்திர மோகனம்
களப கேசரி வாஜி வாகனம் ஹரிஹராத்மஜம் தேவமாசிரையே. மதுரமான மிருதுவான புன்முறுவலை உடையவரும் அழகான முகத்தை உடையவரும் இளமையும் மென்மையும் உடையவரும் மயங்க வைக்கும் உடல் அமைப்பை உடையவரும் யானை சிங்கம் குதிரை ஆகிய வாகனங்களை உடையவருமான ஹரிஹர புத்திர தேவனை சரணடைகிறேன். த்ரித ஜனப்பிரியம் சிந்தி தப்ரதம் ஸ்ருதி விபூஷணம் சாது ஜீவனம் ஸ்ருதி மனோகரம் கீதலாலசம் ஹரிஹராத்மஜம் தேவமாசிரையே. சரணமடைந்த ஜனங்கள் மீது பிரியம் உடையவரும் நினைத்ததை உடனே அளிப்பவரும் வேதங்களையே ஆபரணமாக அணிந்தவரும் பரமாத்மாவும் வேதங்களால் இனிமையாக போற்றப்படுபவரும் கீதங்களில் பிரியமுள்ளவருமான ஹரிஹர புத்திர தேவனை சரணடைகிறேன். இந்த அரிவராசனம் பாட்டோட ஒவ்வொரு அர்த்தமும் புரியிறப்போ அது வேற ஃபீலை கொடுக்குதுங்க. உண்மையிலேயே இதில் பகுத்தறிவாளி அந்த ஆன்மீக நம்பிக்கை இருக்கிறவங்க இதெல்லாம் விட்டுருங்க, ஒரு பக்கம் இருக்கட்டும். என்ன இருந்தாலும் இந்த டங்க் பிஸ்டன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நல்ல சரளமான பேச்சு திறமை வேணும் அப்படின்னா இது போல் பல பாடல்களை ப்ராக்டிஸ் பண்ணலே போதும் போல இருங்க. கான்சன்ட்ரேஷனும் அதிகமாக கிடைக்குது. இந்த சரளமான பேச்சு வழக்கம் கொஞ்சம் கையில் ஏதுவாக கிடைக்கிற மாதிரி இருக்குது. தமிழாக இருந்தாலும் சரி வேறு எந்த மொழியாக இருந்தாலும் சரி இந்த பயிற்சிக்காக இதெல்லாம் பயன்படுத்திக்கலாம் போல இருக்குது. ஏன்னா படித்து எனக்கே இப்போ அப்படி தாங்க இருக்குது. உண்மையிலேயே பொதுப்படையான பல மர்மங்களும் ரகசியங்களும் சபரிமலையில் தூவி கிடக்குதுங்க. ஐயப்பனை சுற்றியும் பயங்கரமாக இருக்குது, அந்த சபரியை நிலை கொண்டிருக்க மக்களை சுற்றியும் பயங்கரமாக இருந்துக்கிட்டு இருக்கு. அதை பற்றி ஒன்று ஒன்றா இப்போ சொல்கிறேன். இல்லை முதல் விஷயம், கேரளாவில் பெண் தெய்வ கோயில்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இதுலேயே ஒரு கூட்டம் நிலவிட்டு இருக்குங்க. அது என்னன்னா, கேரளாவில் இருக்க பெரும்பாலான பெண் தெய்வங்கள் எல்லாமே மதுரை மீனாட்சி அம்மன் இருக்காங்களே அவங்கள உருவகமாக வச்சு ஏற்படுத்தப்பட்டன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது கேரளாவில் இருக்க பெண் தெய்வ கோயில்கள் எல்லாமே மதுரை மீனாட்சி அம்மன் வீட்டிற்க கோயில்களாக பல பேர் இப்போ நம்பிக்கிட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு உண்மையை வெளிப்படுதுங்க. வேற எதுவும் இல்லை, ஐயப்பன் கோயில் போகிற வழியில் மாளிகைபுரத்து அம்மன் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அம்மனாக இருக்கட்டும், கேரளாவோட பிரசித்தி பெற்ற பகவதி அம்மன் கோயில் இருக்குல்லங்க, இதெல்லாம் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ரெண்டு கோயில்களில் இருக்க அம்மனும் மதுரை மீனாட்சி அம்மன் சொல்கிறாங்க. இது அப்படியே இந்த ராஜ குடும்பம் இருக்காங்களா அவங்கள நம்புகிறாங்க. கேரளாவில் இருக்க பெரும்பாலான பெண் தெய்வ கோயில்கள் மீனாட்சி அம்மனை ஒத்துருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தெய்வங்களுக்கான வழிபடு முறையாக இருக்கட்டும் விரத முறைகளாக இருக்கட்டும் மாறுபட்டு இருக்கும். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஐயப்ப விரதத்தை சொல்லாங்க. ஏன்னா நான் பர்சனலாக ஃபீல் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஆன்மீகமும் மருத்துவ அறிவியலும் சேர்ந்தது தான் ஐயப்ப விரத முறை. சபரிமலைக்கு மாலை போட்டதை முதல் விதியை ஃபாலோ பண்ணுவாங்க, அதாவது காலில் செருப்பு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இதை பலரும் அறிவியல் ரீதியாக பின்புலம் கொண்டவங்களே சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, செருப்பு போட்டு நடக்கிறத விட இந்த குறிப்பிட்ட ஐயப்ப பக்தர்கள் காலம் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஒரு சில சீசன் தான் சொல்லுவாங்க. இந்த காலத்தில் மட்டும் சொல்கிறேன், செருப்பு போடாமல் நடக்கிறது அவ்வளோ நல்லதுன்னு பல பெரிய பேருக்கு அறிவியல் பின்னணி இருக்குன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த உடல் ரத்த ஓட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் பாதத்துக்குமே மிகப்பெரிய சம்மந்தம் இருக்குது. அதுக்கான அழுத்தம் பூமியிலேருந்து நேராக கிடைக்கும், அந்த ஒரு அறிவியல் பின்னணி இதுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிற தகவலை உங்கள் காதில் போட்டிருக்கப்போ அவ்வளோதான். இதே மாதிரி இந்த துளசி அண்ட் ருத்ராட்சிய மாலையை தான் இந்த சபரிமலைக்கு மாலை போகிறவங்க கழுத்தில் அணிவாங்க. இதுக்கு மருத்துவ குணம் இருக்குன்றது நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டாம். அதுவும் துளசி சொன்ன பார்த்தீங்களா, அதுக்கு மகத்தான மருத்துவ குணமே இருக்குங்க. ரெண்டு வேளை குளிப்போம் சபரிமலைக்கு மாலை போட்டுட்டா உடம்பை அவ்வளோ சுத்தமாக, உடம்புல இருக்க ஒவ்வொரு உஷ்ணத்தையும் இறக்குற ஒரு திறமை நீருக்கு இருக்குது. தண்ணி உங்கள் உடம்புல எந்தளவு படுதோ அந்தளவு உடம்புல இருக்க உஷ்ணம் உங்களை விட்டு விலகி போகன்னு அர்த்தம். ஸோ உடம்புல சூட்டை தணிக்கிறதுக்கும் இந்த குறிப்பிட்ட விரத முறை நம்மளுக்கு கை கொடுக்குது. அதுவும் இல்லாமல் சைவ உணவுக்கு மாறுவோம். நம்மளாம் ஏன் நானே எடுத்துக்கிங்களா, மூணு வேலையை நான்வெஜ்லாம் சுத்தமாக சாப்பாடு இறங்காது. நம்ம பயலுக்கு பல பேருக்கு அப்படி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த மாலை போட்ட அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு மண்டல காலம் இருக்குல்ல, அந்த நேரத்தில் உங்களோட உடம்பு லேசாகிறத உங்களால் உணர முடியும். அதாவது புத்துணர்ச்சியோடு எப்போவுமே அந்த நாள் முழுக்கவே இருப்பீங்க. நான் மிகப்படுத்தி சொல்கிறேன் நினைக்காதீங்க, என்னோடய தனிப்பட்ட அனுபவம் அது. அந்த குறிப்பிட்ட ஒரு மண்டலம் வரைக்குமே சைவ உணவை உண்டு உண்டு அந்தளவு சுறுசுறுப்பாக உடம்பு இருக்கிறத உணர முடிஞ்சதுங்க என்னால். இதுமாரி எத்தனை பேர் உணர்ந்திருக்கேன்னு தெரியல, நான் பதிவு பண்ணுறேன். ஆனால் நான் பயங்கரமான நான்வெஜ் வெறியங்க. நான் சொன்ன அந்த விஷயங்கள்லாம் ஜஸ்ட் சாம்பிள்ஸ் மட்டும்தான். இந்த விரத முறையை கடைபிடிக்கிற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்குது. ஒவ்வொரு விரத முறைக்கும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்குது. அதை எல்லாத்தையும் யாராவது ஆரஞ்சிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவிங்க, நாங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, இந்த ஐயப்பன் சிலை மேலே அபிஷேகம் பண்ணுற அந்த குறிப்பிட்ட துளிகள் இருக்குல்ல, நீர் திவளைகள், இதை எடுக்கணும், இதை தங்கள் ருசிக்கணுன்றதுக்காக பலரை இப்போ இருக்க காத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது நெய்த்தங்க எடுத்துகிட்டு போவாங்கள மலைக்கு போகும்போது, அதுக்கான காரணமும் இது தாங்க. ஏன்னா நெய்த்தங்க கான்செப்ட் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை மலைக்கு கொண்டு போயிட்டு ஐயப்பன் சிலை இருக்கலங்க அது மேலே அபிஷேகம் பண்ணி அதன் பிறகு வர நெய் இருக்கல அதுதான் வீட்டுக்கு கொண்டு வருவாங்க, அதை உண்பாங்க. இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே ஐயப்பன் சிலை முதல்ல நவபாஷான சிலையாக உருவாக்கப்பட்டிருக்கலாமா, பட்டிருக்கலாமா, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நவபாஷான சிலையோட மிகப்பெரிய மருத்துவ குணமாக சொல்லப்பட்டுருக்கிறது, உலகத்தில் எந்த நோய் நொடி வந்தாலும் இந்த நவபாஷான சிலை தீண்டப்பட்ட ஒரு அபிஷேக உணவுப் பொருளை உடம்புக்குள்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா
அந்த குறிப்பிட்ட நோய் நொடி உங்களை தீண்டாதுன்னு அர்த்தமாங்க. இது இப்போ வரைக்கும் ஒரு ஐதீகமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பல ஐயப்ப பக்தர்கள் இப்போ வரைக்கும் தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இவங்க இந்த அபிஷேகம் பண்ண சில மேலே ஊத்தப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு அந்த வீட்டுக்கு எத்தணும்னு ஆசைப்படுறாங்க ஐயப்ப பக்தர்கள். இதுக்கு பிரதான காரணமே இதுதாங்க. ஆனால் ஒரே ட்விஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நவபாசன சிலையா இல்லையான்றதாங்க. ஓகே, அடுத்ததா ஐயப்ப பக்தர்கள் கருப்பு நீல வண்ண ஆடைகளை அணிவாங்க. இதுக்கான ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா பழங்கால வாழ்வியல் முறையை உணர்த்துறது, படை அமைப்புகள் இருக்கோல அதை உணர்த்துறது, யோக கலையோடு நேரடி தொடர்பை உணர்த்துறது. இந்த மூணுத்தையும் உணர்த்துற விதமாக தான் கருப்பு நீல ஆடைகளை இந்த ஐயப்ப பக்தர்கள் அணிகிறாங்க. இப்போ நான் சொல்ல போகிற ரிவியெல்லாம் கண்டிப்பாக உங்களால் ஏற்றுக்கவே முடியாதுங்க. நான் இப்போயே சொல்ல ரிவியல் பண்ணுறது மட்டும் நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கூட்டம் இதுவும் நிலவிக்கிட்டு இருக்கு. புத்தர் இருக்கார்லங்க, புத்தரும் ஐயப்பனும் ஒன்றுன்ற கூட்டுருங்க. வேற எதுவும் இல்லை. இன்னும் லிட்டரலாக சொல்கிறதா இருந்தால் புத்தரோட தியான நிலை இருக்குது பார்த்தீங்களா, இதே வடிவத்தை ஒத்துதான் ஐயப்பனோட நிலையும் இருக்குது. ஸோ ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான், இதை தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த புத்த மதத்தை ஃபாலோ பண்ணுற ஒரு சிலர் நம்பிக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். ஆனால் இந்த பக்கம் ஐயப்பனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க பலரும் சே அப்படிலாம் கிடையாது, பொசிஷன் மேபி ஒரே மாதிரி இருக்கலாம், ஆனால் இவங்களுக்கும் இவங்களுக்கும் தொடர்பே இல்லைன்னு தான் அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. இதில் உண்மை என்னவாக இருக்குன்றத மக்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கு ஆதாரம் அப்படின்றது ரொம்ப ரேர் தான். இந்த கூற்றுகளுக்கு மேலே இன்னொரு கூற்று பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் சைட்லாம் பார்த்துருக்கோமே தமிழகத்தில் ஐயனார் சிலை அங்கங்கே பார்க்க முடியும். எதுக்கு சவுத் அவ்வளோ தூரம் போகணும், நம்ம சென்னையிலே ஒரு சில பகுதிகளில் ஐயனார் சிலையை உங்களால் பார்க்க முடியுங்க. இந்த ஐயனார் சிலையை தான் நாம் ஐயப்பனாக வணங்கிக்கிட்டு இருக்கோன்னு இன்னொரு மிகப்பெரிய கூற்று இப்போ வரைக்கும் நிலவிக்கிட்டு இருக்குங்க. இந்த கூற்றுகள் ஒரு பக்கம் நிலவனா கூட இன்னும் ஒரு விஷயத்தை நம்ம உறுதிப்பட நம்பலாம். அதாவது இப்போ தான் நீ இந்த மதம் நான் அந்த மதம், ஓ உன் பேருக்கு முன்னாடி இந்த பேர் வருதா, அப்போ நீ இந்த குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவனா, இது மாதிரிலாம் சண்டை இங்கே போய்கிட்டு இருக்கு. சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் அந்த சண்டை விசுவரூபம் எடுத்தே போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சைவம் வைணவம் இது ரெண்டுத்துக்குள்ளே மட்டும்தான் பனிப்போரம் போச்சு, ரத்தமும் சதயமாக களப்போரம் போச்சு. அந்தளவு மோசமாக ரெண்டே ரெண்டு கடவுள்களை முன்னிறுத்தி போர் புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் சிவன் பெருசா, இன்னொரு பக்கம் விஷ்ணு பெருசான்னு சொல்லிட்டு இந்த சைவம் வைணவம் சிவன் விஷ்ணு இந்த ரெண்டு கடவுள்களை இணைஞ்ச குறியீடாதான் ஐயப்பனை பார்க்குறோம். இது புராண கதைகள் படியே உண்மைதாங்க, இதுக்கு ப்ரூஃப்லாம் வழக்கம் போல் இருக்காது, பட் இது உண்மைதான். சைவம் வைணவத்தை சேர்த்த மிகப்பெரிய ஒரு பெருமையும் ஐயப்பனுக்கு இருக்கான். முதல்ல சொல்லியிருந்தேன் இது கேரளாவில் இருக்க சில, மேபி அங்கேருந்து இந்த கடவுள் வந்திருக்கலாம், இல்லை இல்லை பாண்டிய வம்சத்தோடு நேரடியாக தொடர்பு இருக்க சில கண்டிப்பாக தமிழில் இருந்தால் போயிருக்குன்னு சொல்லிட்டேன். இது ரெண்டுத்துக்கு இடைப்பட்டு இன்னொரு விஷயம் ஒன்று வருதுங்க. அதாவது இந்த பந்தல அரண்மனை அமைஞ்சிருக்க பகுதி இருக்குல்ல, அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி இன்னொன்று கரெக்டாக சொல்லலாம் சபரிமலைங்க. பேர்லேயே சொல்லிட்டா மலை. அங்கே ஆதிவாசிகள் அதிகளோடு வாழ்ந்துட்டு இருந்ததாகவும் இந்த ஆதிவாசிகள் வணங்கிட்டு இருந்த ஒரு கடவுள் தான் ஐயப்பன்னு சொல்கிறாங்க. காலப்போக்கில் ஆதிவாசிகள் அங்கேருந்து விரட்டப்பட்டு இந்த ஐயப்பன்ற ஒரு ஒட்டுமொத்த கதையும் புனையப்பட்டு இதுக்கப்புறமா அந்த பந்தளராஜன்ற குடும்பம் உள்ளே எடுத்துகிட்டு வரப்பட்டு இப்போ நம்ம பார்த்துட்ருக்க ஐயப்ப வழிபாடும் அந்த சபரிமலை பயணமும் அமைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த கூற்றை நம்புறவங்க தெளிவாக இருக்காங்க, ஆதிவாசிகளோட கடவுளான ஐயப்பனை தான் உலக மக்கள் இப்போ போற்றி வணங்கிக்கிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு. தமிழர்கள் இப்போ இருக்க மார்தட்டி சொல்லுவோம் பார்த்தீங்களா, உலகத்தில் இருக்க எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழி நம்ம தமிழ் மொழின்னு சொல்லிட்டு. அதே விஷயம் மலையாள மொழிக்கும் பொருந்துதுங்க. அதாவது மற்ற மொழிகளை போல தமிழ் மொழியில் இருந்து தான் மலையாளம் வந்திருக்கு, மருவி இருக்குன்ற விஷயம் ஐயப்பன் கதையும் நமக்கு உணர்த்துதுங்க. அதை பற்றியும் பார்க்கலாம். அதாவது மதுரையில் இருந்து குடும்பங்கள் பிரிஞ்சு போனதாகவும் அதில் ஒரு குடும்பம் தான் இந்த பந்தல குடும்பமாகவும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த ராஜ குடும்பத்தை. அப்படி இருக்கும்போது அவங்களும் தமிழர்களும் கிளைம் பண்ணிக்கிறாங்க இவங்களோட குடும்பத்தில் ஐயப்பன் வளர்ந்ததும் கிட்டத்தட்ட அவங்க உறுதிப்படுத்துகிறாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்காக தமிழில் இருந்து மலையாளம் அங்கே போயிருக்கக்கூடாது? அப்படியோசம் இங்கே போகிறதுக்கு முன்னாடி மக்கள் அங்கே வேட்டு நிலத்தை சேர்ந்தவங்க வாழ்ந்துருக்காங்க, அது உண்மைதான். ஆனால் அதிகமான எழுத்து வடிவமைப்புகள் இங்கேருந்து கண்டிப்பாக போயிருக்கலாங்க. என்ன இது ஒரு 800 வருஷம் வரலாறு இருக்குமா ஒட்டு மொத்தமாக அந்த பக்கம்? ஸோ நம்மளோட தமிழுக்கு இப்போ வரைக்கும் ஆதி எதுன்னு கண்டுபிடிக்க முடியல. நம்ம தமிழுக்கு அந்தம் கிடையாது, ஆனால் ஆதியை இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. இப்போ வரைக்கும் தேடிக்கிட்டே தான் இருக்கும். கிமு கல்வெட்டு கிடச்சிருக்கு, கிமுவில் இத்தனை வருஷங்கள் முன்னாடி கல்வெட்டு கிடச்சிருக்குன்னு ஒரு கல்வெட்டை எடுத்தால் அதில் இருக்க எழுத்து வேறு எந்த எழுத்தும் இல்லை, நம்மளோட தமிழ் எழுத்தும் கிடச்சிக்கிட்டு இருக்கு, உலகமே நம்பிக்கிட்டு இருக்கு. கூகுளில் போயிட்டு உலகத்தோட பழமையான தொன்மையான மொழி எதுன்னு டைப் பண்ணினா உங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட்டும் தமிழ் தான். கூகுள் வரைக்குமே நம்மளோட பெருமை கொடி கட்டி பறந்துக்கிட்டு இருங்க. ஒரு சிலர் ஆதங்கப்படலாம், நாளாக எப்போ பார்த்தாலும் தமிழ் தமிழ்னு பெருமை பேசிகிட்டு இருக்கேன்னு. நம்மளோட பெருமையை நாம் பேசாமல் வேறு யார் பேசலாம்? நம்மளோட அடையாளம் பேசி தாங்க ஆகணும். ஓகே, இந்த தமிழ்லேருந்து மலையாளம் வந்ததாக ஒரு விஷயம் சொன்னால் பார்த்தீங்களா, இதில் ஒரு சிலர் கண்டிப்பாக உடன்பாடு இருக்காது, ஆனால் அதாங்க உண்மை. இந்த மலையாள எழுத்துக்களுக்கும் தமிழ் எழுத்துக்களும் இருக்க ஒற்றுமையை நீங்களே பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்களே இந்த நிலைப்பாடுக்கு வந்திருப்பீங்க, கண்டிப்பாக வந்தது தான் சொல்லிட்டேன். இதை தியரட்டிக்கலாம் நம்மளால் பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் பந்தல ராஜ குடும்பம் சொல்கிறாங்க கதைகள், இது எல்லா டாட்டையும் கனெக்ட் பண்ணினாலும் இதே ஆன்சர் தான் வந்து நிற்குங்க. தமிழ்லேருந்து மலையாளம் மருவி இருக்குன்னு சொல்லிட்டு.
ஐயப்பன் சிலை எதால உருவாக்கப்பட்டிருந்துச்சு? இதை பற்றி இப்போ வரைக்கும் தெளிவான நிலைப்பாடு கிடைக்கலங்க, யாருக்குமே கிடைக்கல. இதில் ரெண்டு முக்கியமான நம்பிக்கையை இப்போ வரைக்கும் பார்க்கப்பட்டு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உருவான ஐயப்பன் சிலை நவபாஷான சிலையாக இருந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. அதில் இன்னொரு சாரார் பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க மரகத கல்லால் ஆன சிலையாக தான் ஐயப்பன் சிலை இருந்திருக்கும்னு சொல்கிறாங்க. அப்படி இந்த கூட்டெலாம் மேபி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இப்போ இருக்க சிலை என்னது, அப்போ இதுக்கு முன்னாடி இருந்ததாக சொல்லப்படுற சிலைகள் என்னாச்சு தெரியல. இந்து மதத்தை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய இதிகாசங்கள் இருக்குது, புராணங்கள் இருக்குது. அவ்வளோ எதுங்க பகவத்கீதை, அதை விட பெரிய ஒரு அறிவுரை சம்மந்தமான விஷயம் தேவையான இப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது. இதில் ஐயப்பன் கீதைன்ற ஒரு விஷயமும் இருக்குது, அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. கோயில் கட்டுறது எப்படின்ற விஷயத்த ஐயப்பன் பந்தள ராஜாக்கு சொன்னதாக இருக்கட்டும், மற்ற சில நிறைய விஷயங்களையும் அந்த ஐயப்ப கீதையில் குறிப்பிடப்பட்டிருக்குங்க. ஆனால் அந்த கீதையை பற்றி பெருசாக யாருக்கும் நாலேஜ் கிடையாது. இந்த ஐயப்ப காலம் அப்படின்றது உண்மையிலேயே 17ஆம் நூற்றாண்டு சேர்ந்ததாக இருந்திருக்குமா? அப்படி இருந்திருந்தா எதுக்காக வெள்ளையர்களோட குறிப்பில் எதுவுமே இல்லை அதை பற்றி? இந்த குழப்பம் ஒன்று வருது. ஆனால் இந்த குழப்பங்களுக்கு ஈக்குவலாக சவால் கொடுக்குற மாதிரி இந்த ஐயப்பனை இப்போ வரைக்கும் ஆழ்ந்த ரீதியில் ஃபாலோ பண்ணுவாங்களா, அவங்க சொல்கிற விஷயம் பெரும்பாலான புராணங்களில் ஐயப்பனை பற்றி குறிப்பிடலை உண்மைதான், ஆனால் இது ஒரு மர்மமாக நிலவிக்கிட்டு இருக்கு. புராணங்களில் வேணும்னே ஐயப்பனை பற்றின குறிப்புகள் நீக்கப்பட்டிருக்கலாம்னு அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. சுத்தமாக புரியலைங்க. ஏன்னா அவ்வளோ கதைகள் புராணங்கள் இதிகாசங்கள் வந்திருக்குன்னா இந்த கடவுளை பற்றி கண்டிப்பாக உள்ளே இருந்திருக்கணும், விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு மட்டும் தான் குறிப்புகள் இருக்க போல இருக்கு. மற்றபடி எந்த புராணத்துலேயும் இவரை பற்றி பெருசாக குறிப்பிடப்படல. ஐயப்பன் கோயில் இதுவரைக்கும் 2 முறை எரிஞ்சிருக்கு, உங்களுக்கு தெரியுமா? இதுதாங்க உண்மை. ஆனால் அது எப்படி எரிஞ்சதுன்னு இப்போ வரைக்கும் தெரியலைங்க யாருக்கும். ஒரு பகுதி குறிப்பிட்டு எரிஞ்சால் பரவாயில்ல, ஓகே அது ஆக்சிடென்ட்னு சொல்லலாம். குறிப்பிட்ட பகுதிகள் எல்லாம் சேர்ந்து ஒரே நேரத்தில் எரியுதுன்னா அது என்னங்க சொல்கிறது? இந்த விஷயமும் சபரிமலையில் நடந்திருக்கு. இதுக்கு அந்த காலகட்டங்களில் ஒருத்தர் மாற்றி மாற்றி கை காமிச்சிக்கிட்டாங்க, நீ தான் எரிச்ச நீ தான் எரிச்சு, அது ஒரு பஞ்சாயத்து பொறிக்கும் போய்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இது அந்த காலகட்டங்களில் பெருசாக இல்லை, குற்றச்சாட்டாக முன் வச்சேன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோயில்களையும் வசூல் ஒன்று நடக்கும். அப்போ உண்டியல் காணிக்கைன்றது இவங்களுக்கு தவிர்க்க முடியாத விஷயமாக இருந்திருக்கு. ஸோ இந்த கோயில் வசூலில் போட்டி ஏற்பட்டு இந்த கோயில் எரிக்கப்பட்டிருக்கலாம், செயற்கையாக எரிக்கப்பட்டிருக்கலாம்னு இப்போ வரைக்கும் ஒரு தரப்பினால சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த சபரிமலை, பம்பை, ஐயப்பன் இந்த 3 விஷயங்களுக்கு அடுத்தபடியாக நம்ம நினைவுக்கு வர்றது மகர ஜோதி. மகர ஜோதி அப்படின்ற கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நட்சத்திர வடிவில் ஒரு ஒளி தென்படுறதாகவும் ஐயப்பன் அந்த ஒளியாக மாறி பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறதாகவும், ஐயப்பனை நேரில் பார்த்துட்டோம் அப்படின்ற சந்தோஷத்தில் பக்தர்கள் வீட்டுக்கு திரும்புறதாகவும் தான் இந்த மகர ஜோதி கான்செப்டை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோங்க, புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த மகர ஜோதி அப்படின்றது வருஷா வருஷம் தெரியுது, ஆனால் எப்படி தெரியுது இதை பற்றி பெருசாக நமக்கு தெரியல. ஆனால் இது சம்மந்தமாக நிறைய பத்திரிகைகள் நேரடியாக கடலத்துக்கு போய் ஆய்வு பண்ணியிருந்தாங்க. அது எப்படி கரெக்டாக வருஷத்தில் அந்த ஒரு நாள் அந்த இடத்துல மட்டும் நட்சத்திர மாதிரி மின்னுது, ஒரு நெருப்பு மாதிரி எரியுது, எப்படி? இது சம்மந்தமாக பல பேர் ஆய்வு முன்னெடுத்திருக்காங்க, நிறைய பேர் பகிர் ஸ்டேட்மெண்ட்டையும் அதுக்கப்புறம் அன்வீல் பண்ணியிருந்தாங்க. இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்ம நக்கீரன் இவங்களே பண்ணியிருக்காங்க இல்லைங்க, கள ஆய்வு அந்த இடத்துக்கு போயிட்டு. ஸோ இதுபோல் பலரும் பண்ணியிருந்தாங்க. அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன நம்ம சொல்லியிருந்தாங்க, மகர ஜோதி தெரியுது இயற்கையாக கிடையாது, செயற்கையான்னு சொன்னாங்க. இதுக்கு சில ஆதாரங்களையும் அவங்க முன் வச்சுருந்தாங்க. பக்தின்ற விஷயத்தில் நம்புறவங்களுக்கு அது ஒரு சக்தி, நம்பாதவங்களுக்கு ஒரு வெற்றிடம், அவ்வளோதாங்க. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த மகர ஜோதி சம்மந்தமாக நிறைய பேர் இந்த ஸ்டிங் ஆப்ரேஷனாக முன்னெடுத்து தான் சொன்னால் பார்த்தீங்களா, இந்த பத்திரிகையாளர் ஆய்வறிக்கை பார்த்ததுக்கப்புறமா நிறைய பேரும் ஒவ்வொரு பத்திரிகை ரிசல்ட்டை வெளியிட ஒவ்வொருத்தராக தேடி போக ஆரம்பித்தாங்க. அதில் போயிட்டு வந்தாலும் சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொன்னம்பலமேடு இருக்குல்லங்க, இங்கே தீபத்தை ஏற்றி அந்த காலத்து ஆதிவாசிகள் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை வணங்கியிருக்காங்களாம், தீப ஒளியில் ஒரு தெய்வத்தை வணங்கியிருக்காங்களாம். இந்த தீபத்தை ரொம்ப தொலைவில் இருந்து பார்த்த மக்கள் நட்சத்திரம் நினச்சிருக்காங்களாம். இந்த நட்சத்திரத்தை தான் மகர ஜோதியாக பிற்காலத்தில் மருவி பக்தர்கள் இப்போ வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்காங்களாம். இது அந்த ஸ்டிங் ஆப்ரேஷன் மூலம் ஒவ்வொருத்தரும் கொடுத்த ரிசல்ட்டுங்க. இதே ஸ்டேட்மெண்ட்டில் இன்னொரு விஷயத்தை பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க, அதாவது இந்த ஜோதி தெரிகிற குறிப்பிட்ட பகுதி இருக்குல்ல, அங்கேருந்து ஆதிவாசிகள் அடித்து விரட்டப்பட்டதாகவும் அவங்க ஏற்றின தீபத்தை இப்போ வரைக்கும் கேரள அரசோட உதவியின் பேர்லேயே இந்த கோயிலை பராமரிக்கிறவங்க இருக்காங்களே அவங்க வருஷ வருஷம் ஏற்றி மகர விளக்காக காண்பிக்கிறதாகவும் ஒரு குற்றச்சாட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை வெளிக்கொண்டப்படுதுங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் அந்த ஒரே ஒரு மகர ஜோதின்ற கான்செப்டை சுற்றி மட்டும் நடந்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த குறிப்பிட்ட மகர ஜோதி தென்படுற பகுதி இருக்குல்ல, அந்த எரியிற பகுதி அது தடை செய்யப்பட்ட பகுதியாகவும் சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு ஜோதியை சுற்றி எவ்வளோ மர்மங்கள் பார்த்தீங்களா? 1986 27 வயசாக இருக்கும்போது சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு போய் நான் அந்த சிலையை தொட்டு கும்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னது சாதாரண ஒரு நபர் கிடையாதுங்க, கர்நாடகா மாநிலத்தோட முன்னாள் அமைச்சர், ஒரு பெண் அமைச்சர் ஜெயமாலா அவர்கள். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான், சபரிமலைக்குள்ளே குறிப்பிட்ட வயது பெண்கள் போகிறதே கஷ்டம், இவங்க 27 வயசில் சிலையவே உள்ள போய் தொட்டு வந்திருக்காங்களாம். இதை வேற யாரோ சொல்லியிருந்தா கூட குற்றச்சாட்டு அபாண்டமாக பரப்புறாங்கன்னு சொல்லலாம், இதை ஒத்துக்கிட்டு தான் இந்த ஜெயமாலா அமைச்சர் அவர்கள் தான். அது இது மட்டும் கிடையாது,
இந்த 1980s காலகட்டங்கள் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடிலாம் பெண்கள் கூட அந்த கோயிலுக்கு அதிகமாக போயிட்டு வந்துட்டு இருந்தாங்களாம். அதுக்கு பிறகு அந்த பழக்கம் மாற்றி அமைக்கப்பட்டதாகவும் இன்னொரு கூற்றம் ஒரு பக்கம் நிலவிக்கிட்டு இருக்குங்க. 1995 அரசு முறை நிகழ்வாக வல்சலா குமாரி அப்படின்ற 42 வயசு கலெக்டர் ஒருத்தவங்க சபரிமலை கோயிலுக்குள்ளே சட்டப்படியாக நுழைஞ்ச முதல் பெண்மணிங்க அவங்க தான். ஆனால் அரசு முறை அஃபிஷியல் பர்பஸில் தான் போயிருக்காங்க ஒரு கலெக்டராக. ஆனாலும் சன்னிதானத்துக்குள்ளே அவங்க போகலை, புரியுதாங்க? எப்போ 1995 நடந்த விஷயம் இது. ஸோ இப்படி பெண்களுக்கும் சபரிமலை வழிபாட்டுக்குமே பாரம்பரிய தொடர்புன்றது இருந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா பெண்கள் வழிபாடு முன்னாடங்க இருந்திருக்கலாம், அதுக்கப்புறம் வழக்குடிஞ்சு போயிருக்கலாம். இப்போ நாம் இந்த ஹிந்து மித்தாலஜி இருக்கலாங்க, இதை பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். இது எல்லாமே சபரிமலை அண்ட் சபரிமலை ஐயப்பன் இதை சுற்றியே தாங்க இருக்கும். இதில் முதல்ல பார்க்கக்கூடியது 18 அப்படின்ற எண்ணை பற்றி தான். சபரிமலைன்னு பேச்சு எடுத்தாலே 18 அப்படின்ற எண்ணை யாராலையும் மறக்க முடியாது. ஏன்னா சபரி சாஸ்தாவை தரிசனம் பண்ணணும் அப்படின்னா அந்த 18 படிக்கற்களை மேலே ஏறி தாங்க போயாகணும். ஸோ அதுக்காக தான் சொல்லியிருந்தேன். இந்த 18 அப்படின்ற எண் சபரிமலைக்கு மட்டும் உரித்தானது கிடையாது. இந்த 18 சார்ந்து பல விஷயங்கள் இருக்குது. ஹிந்து மித்தாலஜி அண்ட் அதர் விஷயங்களும் சேர்த்து பார்த்தீங்கன்னா, இதில் முதல்ல 18 மகிமைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சித்த புருஷர்கள் இருக்காங்களா, இவங்களோட எண்ணிக்கை 18. பகவத்கீதையில் ஒட்டுமொத்த அத்தியாயங்கள் 18. பாரத போர் நடைபெற்ற ஒட்டுமொத்த நாட்கள் 18 நாட்கள். ராமாயண போர் ஒட்டுமொத்தமாக 18 மாதங்களுக்கு நடந்தது. தேவ அசுர போர் 18 வருஷங்கள் வரைக்கும் நடந்துச்சு. புராணங்களோட ஒட்டுமொத்த எண்ணிக்கை 18. ஐயப்பனோட தத்துவ குணங்கள் 18. சபரிமலையை சுற்றி இருக்க ஒட்டுமொத்த மலைகளோட எண்ணிக்கை 18. ஐயப்பனோட போர்க்கருவிகள் எண்ணிக்கை 18. சரணம் விழிக்கிற முறை இருக்கலங்க, அதான் சரணம் போடுவோமே ஐயப்பனை எதிர்நோக்கி, இந்த சரணம் விழிக்கிற முறைகளும் ஒட்டுமொத்தமாக 18. அண்ட் கடைசியாக சபரிமலை திருப்படிகள் 18ங்க. சபரிமலை ஐயப்பன் கோயில் 18 படிகளை பல பேரும் கடந்து வந்திருப்போம். நான் கூட போயிருக்கேன் பலவாட்டி. அந்த படி ஏறுறப்போ அதுக்கான அர்த்தம் தெரியாமல் நம்ம ஏறி இருப்போம். ஆனால் அதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் புதஞ்சிருக்குங்க. ஒவ்வொரு படியும் ஒவ்வொரு தெய்வ நிலையவே குறிக்குது. அந்தளவு மிக உயரியதானதாக அந்த படிகள் பார்க்கப்பட்டுருக்கு. ஸோ ஒவ்வொரு படியும் என்ன சொல்லுது, ஒவ்வொரு படியும் நமக்கு என்ன உணர்த்துது, ப்ராக்டிக்கலாக நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்ல இந்த லைஃப் கூட எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுது, இப்படி எல்லா விஷயத்தையும் பார்க்கலாம். இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு படியாக பார்க்கலாங்க. அதுவும் அந்த படிகள் எல்லாத்தையும் யோகா வகையாக பிரிச்சுக்குங்க, இன்னும் உங்களுக்கு கிளாரிட்டி நல்லா கிடைக்கும். இதில் முதல் படியை விஷாத யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சூரிய பகவானை இந்த படிக்கு அவங்க ஓமைப்படுத்துகிறாங்க. பிறப்பு நிலையற்றது, இறையருளால் முக்தி அடைய வேண்டும் அப்படின்ற ஆத்ம உணர்வை நம்மளுக்கு அளிக்கிறது தான் இந்த முதலாம் படி. இரண்டாம் படி சாங்கிய யோகம், சிவன் பரம்பொருளை குருவாய் உணர்ந்து ஆத்ம உபதேசம் பெறுவது. மூன்றாம் படி கர்மயோகம், சந்திர பகவான் பலனை எதிர்பாராமல் கடமையை செய்யும் பக்குவத்தை நமக்கு உணர்த்துவது. நான்காம் படி ஞான யோகம், பராசக்தி பாவ புண்ணியத்தை கருதாமல் எதன் மீதும் பற்றின்றி பரமனை அடையும் வழியில் முன்னேறும் பாதையை காட்டுவது. ஐந்தாம் படி சந்நியாச யோகம், அங்காரக பகவான் நான் என்ற சிந்தையின்றி இறை சிந்தை ஒன்றே வாழ்க்கை லட்சியம் என கருதி செயல்படும் வழியை காட்டுவது. ஆறாம் படி தியான யோகம், முருகன் மெய் வாய் கண் மூக்கு காது என்ற ஐம்புலன்களையும் இறை சிந்தனையால் நிரப்பி நல்வழிப்படுத்தும் வழியை காட்டுவது. ஏழாம் படி ஞான விஞ்ஞான யோகம், புத பகவான் அனைத்தும் பிரம்மமே என்ற உண்மையை உணர வைப்பது. எட்டாம் படி அட்சர பிரம்ம யோகம், விஷ்ணு எப்போதும் இறை சிந்தனையில் மூழ்கி இருப்பது. ஒன்பதாம் படி ராஜவித்யா ராஜகுய யோகம், குரு பகவான் ஏழையின் சிரிப்பில்தான் இறைவனை காண முடியும் என்பதை உணர்த்துவது. பத்தாம் படி விபூதி யோகம், பிரம்மா அழகு அறிவு திறமை போன்ற எல்லா குணங்களையும் இறைவனாகவே உணர்வது. பதினோராம் படி விஸ்வரூப தரிசன யோகம், சுக்கர பகவான் உலகில் ஆண்டவனையும் ஆண்டவனில் உலகத்தையும் பார்க்கும் மனப்பக்குவத்தை பெறுவது. பன்னிரெண்டாம் படி பக்தி யோகம், லட்சுமி வேறுபாடுகளை நீக்கி அனைத்திலும் சமத்துவத்தை காண வைப்பது. பதிமூன்றாம் படி க்ஷேத்ர சத்ரஞ்ஞ விபாக யோகம், சனி பகவான் எல்லா உயிர்களிலும் இறைவனே வீற்றிருந்து அந்த உயிர்களை இயக்குகிறார் என்ற உண்மையை உணர வைப்பது. பதினான்காம் படி குணத்ரய விபாக யோகம், யமதர்மராஜன் பிறப்பு இறப்பு மூப்பால் ஏற்படும் துன்பங்களை களைந்து இறைவனுக்குள் பாத்திரமானதை காட்டுவது. பதினைந்தாம் படி புருஷோத்தம யோகம், ராகு பகவான் தீய குணங்களை விட்டொழிந்து நமக்குள் தெய்வாம்சத்தை அதிகரிக்க வழிகாட்டுவது. பதினாறாம் படி தைவாசுர சம்பத் விபாக யோகம், சரஸ்வதி இறைவனது படைப்பில் அனைவரும் சமமானவர்களே என்பதை உணர்ந்து யாரிடமும் அகங்காரம் காட்டாமல் இருக்க வைப்பது. பதினேழாம் படி ஸ்தத்ராத்ரய விபாக யோகம், கேது பகவான் சர்வமும் பிரம்மமயம் என்ற நிதர்சனத்தை உணர்ந்து பரபிரம்ம ஞானம் பெற வழிகாட்டுவது. பதினெட்டாம் படி மோட்ச சந்நியாச யோகம், விநாயக பெருமான்
மேற்கண்ட படிகள் அனைத்தையும் கடந்ததும் ஐயப்பன் காட்சி தந்து நமது வாழ்விற்கு வளம் சேர்ப்பார் என்பதை உணர்த்தும். இந்த 18 படிகள் சொல்ற விஷயங்கள் இருக்குல்ல, இதை ஒரு மனுஷன் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாலே அவனுக்குள்ள இருக்க நிறைய தீய எண்ணங்கள் மறையும். அது மட்டும் இல்ல, உலகத்துல இருக்க எல்லா உயிரும் ஒண்ணுதான், சமமா பாரு அப்படின்ற விஷயத்த 18 படியில ஒரு படி சொல்லுதுங்க. இதை விட பெரிய சித்தாந்தம் வேற எது இருக்க போகுது? இந்த 18 படி கூறும் பாடத்தை நாம கத்துக்கிட்டாலே போதும், வாழ்க்கையில அடுத்தடுத்து நல் ஒழுக்கங்களை கத்துக்கலாம். ஏதோ ஹிந்து மித்தாலஜியை பேஸ் பண்ணி இந்த அளவு சொல்ற ஒரு மதத்தை சார்ந்து பேசுறேன் தயவு செஞ்சு யாருமே தப்பா நினைக்க வேணாம். சொல்லப்பட்டிருக்க விஷயம் மட்டும் என்னன்னு பார்க்கலாம். சொல்ற மதம் எதுவோ, சொல்ற மனுஷன் எதுவோ, இதெல்லாம் பார்க்க வேணாம். நல்ல விஷயமா இருக்க சொல்லப்படுறது எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது எந்த மதமா இருந்தாலும். இந்த 18 படிகளோட மகிமை அப்படின்றத பத்தி ஒட்டு மொத்தமே இப்போ ஒன்னா பார்க்கலாம். ஒற்றை படையில வர்ற விஷயங்கள் எல்லாமே நவகிரகங்களை குறிக்கும் இந்த 18 படிகள்ல. இரட்டை படையில வர்றது எல்லாமே தெய்வ குடும்பங்களை குறிக்கும். புரியலையாங்க? ஒன்னுடுங்க, 18 படிகள் இருக்குல்ல, இதுல 1, 3, 5, 7 இது போல ஒற்றைப்படை எண்களா வருதுல, இது எல்லாமே நவகிரகங்கள். இந்த குரு பகவான், சூரியன் இது போல ஒவ்வொன்றா குறிக்கும். இந்த இரட்டை படைன்னு சொல்லக்கூடியது 2, 4, 6, 8 படி, 10 படின் போதுல, இதெல்லாம் தெய்வ குடும்பங்கள், சிவன் விநாயகர் இது போல கடவுள்களை குறிக்கும். புரியுதாங்க? சபரிமலையில் இருக்க அந்த 18 படிகளுமே ஒரே கல்லால் ஆனதுங்க, நம்ப முடியுதா? அதுதான் உண்மை. இந்த எல்லா படிகளுமே 9 அங்குலம் உயரமும் 5 அடி நீளமும் கொண்டிருக்கும். அக்டோபர் 1985 பார்த்தீங்கன்னா தங்கம், வெள்ளி, பித்தளை, செம்பு, ஈயம் இப்படி பஞ்சலோகம் இருக்குல்ல, இதன் மூலமாக ஒரு தகடை செஞ்சு அதை படிக்கட்டு மேலே சாத்தி இருந்தாங்க. எப்போ? 1985. இதுக்கு பிறகு 2015 தான் இது திரும்பவும் வேயப்பட்டுச்சு, மாற்றினாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நிறைய தகடுகள் சிதறமடைஞ்சிருச்சு. ஏன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் 1985 2015 வரைக்கும் அந்த இடத்துல வந்து போயிட்டு இருந்தாங்கன்னா அந்த தகடோட நிலைமை யோசிச்சு பாருங்கள், அதுக்காக தான் நான் சொன்னேன். ஸோ 2015 தான் இதை மாற்றி புது கவசம் படிகளுக்கு சாத்தப்படுச்சிங்க. இந்த 18 படிகளும் 18 மலைகளை குறிக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அந்த மலை என்னென்ன அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி கண்டிப்பாக மனசில் வரும், அதை பற்றியும் பார்த்துடலாம். சபரிமலை, பொன்னம்பலமேடு, கவுண்டமலை, நாகமலை, சுந்தரமலை, சிற்றம்பலமேடு, கல்கிமலை, மாதங்கமலை, மயிலாடுமலை, ஸ்ரீமாதமலை, தேவர்மலை, நிலக்கல் மலை, தலப்பாறை மலை, நீலிமலை, கரிமலை, புதுச்சேரி, அப்பாச்சி மேடு அண்ட் இஞ்சிப்பாறை. சரணம் விழிக்கிற முறைகள் இருக்குல்ல, அதுலேயும் 18 இருக்குன்னு முதலே சொல்லியிருந்தேன். அந்த 18 முறைகள் என்னென்ன அதையும் பார்த்துடலாங்க. இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா உறவு முறை சரணம், அடுத்ததா பஞ்சபூத சரணம், இடப்பெயர் சரணம், அனுகிரக சரணம், பிரிய சரணம், காக்கும் சரணம், நட்பு சரணம், போற்றி சரணம், பிறதெய்வ சரணம், குணசரணம், செயல் சரணம், வெற்றி சரணம், பம்பை சரணம், உருவ சரணம், நீண்ட சரணம், சாஸ்தா சரணம், 18 படி சரணம், மன்னிப்பு சரணம். அடுத்ததா ஐயப்பனோட 18 கருவிகளை பற்றி முதலே சொல்லியிருந்தேன். அந்த 18 கருவிகளால் தான் இந்த 18 படிகளையும் அவர் உருவாக்குனதா இன்னொரு ஹிந்து மித்தாஜில சொல்லப்பட்டிருக்குங்க. ஸோ அந்த 18 கருவிகள் என்னென்ன அதை பற்றியும் பார்த்துடலாமே. இதில் முதல்ல வில், வாள், வேல், கதை, அங்குசம், பரசு, பிந்திபாவம், பரிசை, குந்தம், ஈட்டி, கைவாள், முன்தடி, கடுத்திவை, பாசம், சக்கரம், ஹலம், மழு, முசலம். நண்பர்களே, ஐயப்பன் கோயிலை பற்றியும் ஐயப்பனை பற்றியும் தமிழுக்கான தொடர்பை பற்றியும் இதை சார்ந்த நிறைய விஷயங்களும் உங்ககிட்ட எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஷேர் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு நான் சொன்னதெல்லாம் 0.0001% மட்டும்தான் இருக்கும். இதை தாண்டி நிறைய தகவல்கள், ரகசியங்கள், மர்மங்கள் இப்போ வரைக்கும் அங்கே புதஞ்சுதாங்க கிடைக்குது. தோண்டி எடுக்க முடியல, எடுத்தாலும் ஆதாரம் கிடைக்குமான்னு தெரியல. அதனால் தெரிஞ்ச விஷயத்தை மூட பதிவு பண்ணிடுதான்னு சொன்னேன். ஓகே, இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய சில விஷயங்கள் என்னென்ன அதை பற்றி பார்க்கலாம். இல்லை, முதல் விஷயம், பந்தல அரண்மனையில் கூட ஐயப்பனை பற்றி முழுமையான தெளிவான வரலாறு கிடையாது, இதுதான் உண்மை. இவ்வளோ தூரம் பந்தல ராஜா இதை சொன்னார், அதை சொன்னார், குடும்பம் இதை நம்புறாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, இது எல்லாம் அவங்க வாய்மொழியாக சொல்கிறாங்களே தவிர ஐயப்பன் சார்ந்த முழு தெளிவான வரலாறு அவங்கக்கிட்ட கிடையாதுன்றது கண்ணு முன்னாடியே தெரியுதுங்க. ஆனால் அவங்க நம்பிக்கையை எப்போ ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. யாரோட நம்பிக்கையும் யாரோ உடச்சிடக்கூடாதுன்றதில் எல்லாருமே எப்பவும் தெளிவாக இருப்போம். நம்புறவங்களுக்கு பக்தி, நம்பலைனா வெறுமை இடம்ன்ற மாதிரி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயம், இந்த சபரிமலை ஐயப்பன் கோயில் வெறும் 400 வருஷங்களுக்குள்ள தான் பழமையானதாக இருந்திருக்குமா? ஆனால் பல பேரும் சொல்கிறது 400 வருஷங்கள்லாம் கிடையாது, பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடியே அந்த இடத்துல குறிப்பிட்ட வழிபாடு இருந்திருக்குன்னு நம்புகிறாங்க. இதுக்கான ஆதாரம் அப்படின்றதும் இப்போதைக்கு பற்றாக்குறையதாக இருந்துக்கிட்டு இருக்கு. மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், நாங்கள் தமிழர்கள் அப்படின்னு சொல்கிறது இந்த பந்தல ராஜ குடும்பம் தான், ஆனால் அவங்களுக்கு தமிழ் தெரியாது, இதை எப்படி எடுத்துக்கிடுது? நாலாவது முக்கியமாக தேடப்படக்கூடிய ஒரு சிந்திக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, சபரிமலை ஐயப்பன் கோயிலில் இதுக்கு முன்னாடி மூல விக்கிரகம்னு ஒன்று இருந்திருக்கோம் பார்த்தீங்களா, அதோட நிலை என்ன ஆச்சு, இதை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஏன்னா பக்தி அப்படின்றதுலேயும்
விரிவான ஆய்வுன்றது தேவை. ஆய்வு விரிவாக போனால் மட்டும்தான் ஆன்மீகத்தோட உச்சத்தை அடைய முடியும். அதனால் இந்த கான்செப்டை முற்றும்போது எடுத்து விளக்கிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த கோயிலில் இப்போ இருக்கிற சிலை செகண்டரியாக வந்தது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த சிலை அப்படின்னா சிலைகளுக்கு என்ன ஆகியிருக்கும்? இதை பற்றின பதில் கிடைச்சா ஐயப்ப பக்தர்கள் எல்லாருக்குமே ஒரு சாந்தமான நிலையும் கிடைக்குங்க. ஓகே, ஆஸ் யூஷுவல் ஷோவோட முடிவில் என் மனசில் சில கேள்விகள் உதயமாகுது. இதுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிஞ்சுதா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். முதல் கேள்வி, சபரிமலை ஐயப்பன் உங்களுடன் பக்கபலமாக இருக்கிறார் என்பதை எதை வச்சு நீங்கள் உணர்றீங்க? அதாவது பக்தியை பார்க்க முடியாது ஆனால் உணர முடியும், பக்தி ஸ்வரூபத்தையும் பார்க்க முடியும் உணர முடியும். இந்த கூட்டரை கேள்விப்பட்டிருப்பீங்களா? இதை பேஸ் பண்ண இந்த கேள்வியை முன் வச்சுருக்கேங்க. ரெண்டாவது கேள்வி, ஆன்மீகம் அறிவியல் இது ரெண்டுமே ஒருங்கே சங்கமிச்ச அவதாரமாக ஐயப்பனை நாம் கருதலாமா? மூணாவது கேள்வி, ஐயப்பனுக்காக விரதம் இருக்கிற அந்த ஒரு மண்டலம் முழுக்கவே உங்களோட உடம்புலையும் உளத்துலேயும் எந்த அளவு சுறுசுறுப்பு தன்மை ஏற்படுது? இதை நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களா? நான் அனுபவிச்சிருக்கேங்க, அதனால் தான் உங்களை கேட்குறேன். இந்த மூன்று கேள்விகளுக்குமான உங்களோட பதில் இரண்டு இருப்பது காத்துட்ருக்கேன். அடுத்த சமீபத்தில் நன்றி, வணக்கம்.